Vaag Havanamudai. Vethathiri Maharishi Sharanam. இனிய அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மூல காரணமாக இருக்கிற எனது இனிய நண்பர் அருள்மிகு டாக்டர் மாதவன் ஐயா அவர்களே, பல மூத்த சீடர்களை நான் பார்க்கிறேன். மகரிஷியினுடைய மகரிஷிக்கு அருகில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட பல அன்பர்களை நான் பார்க்கிறேன். நான் அடிக்கடி சந்திக்கிற அருள்மிகு சுவாமி ஐயா அவர்களை பார்க்கிறேன். மகரிஷி இருந்த காலத்தில் அவருடன் அடிக்கடி சென்று அனைத்து பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்ட மிஸ்ஸஸ் ராதா சண்முகம் அம்மா அவங்க வந்திருக்காங்க. ஒரு மூத்த ஒரு சீடர்களுடைய மத்தியில் இன்றைய அவருக்கு பிறகு இந்த இயக்கத்தில் சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியில் இது ஒரு புதிய முயற்சி. பல காலமாக எங்களை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு புதிய முயற்சி. மகரிஷி கொடுத்திருக்கிற வேதாத்திரியம் என்பதனுடைய சாரம் என்ன என்பதை ஒரு ஆரம்பத்திலிருந்து ஒரு முடிவு வரை, ஒரு எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் பிலாசபி அப்படிங்கிறத நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. அதை ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன். நான் அவருடனே அருகிலிருந்து அவருடைய சிந்தனையில் பங்கு பெற்று அவருடன் பல விஷயங்களை ஆராய்ந்து அவருடன் இருந்ததால் இந்த கடமையை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வு தான் இது. இந்த கடமை உணர்வை ஆற்ற வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் பல காலமாக. இருந்து இந்த மன்றத்தின் மூலமாக அது நிறைவேறுகிறது. ஆகவே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெக்கார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இது அமையும். அதனால் இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அது ஒளிப்பதிவு செய்து வேதாத்திரியம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சீரியலை நம்ம ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அது நம்ம யாரும் கேட்டுக்கலாம், அதிலிருந்து சில விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பூர்வமாக இது இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம செய்திருக்கிறோம். மகரிஷியினுடைய அவர் நடந்த பாதை, ஆனால் ஆன்மீகத்தில் வந்து பல பாதைகள் இருக்கு. ஆன்மீகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் போயிருப்பாங்க. மகரிஷியினுடைய பாதை, அவர் நடந்த பாதையில் சென்று அவர் நமக்கு கொடுத்த செய்திகள், அதனுடைய முக்கியத்துவம் செய்திகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த சிந்தனையில் மகரிஷியினுடைய கருத்தை தான் நம்ம சொல்கிறோம் என்றாலும், இதை நம்மோடு ஒரு விவாதமாக, ஒரு விவாத மேடையாக இதை நம்ம அமைத்து கொள்ளலாம். அதனால் இதில் வந்து மகரிஷி சொல்கிற செய்தி வருது, ஆனால் இதில் நீங்களும் இதில் ஈக்குவலாக உங்களுடைய பங்கும் இது, உங்களுடைய சிந்தனையும் இதில் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் இதை நான் வந்து ஒரு உங்களிடமே ஒரு ஈவெண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு நடப்பை சொல்லி அங்கேருந்து நம்ம நம்மளுடைய சிந்தனையை பார்க்கலாம். இப்போ சென்னைக்கு நீங்கள் கண்டோன்மெண்ட்டில் வந்து சென்னைக்கு போகிறீங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. மதியம் 4 மணிக்கு ட்ரெயின், நீங்கள் வீட்டிலேருந்து பறக்க போகிறீங்க.
கருத்து கொஞ்சம் மோயம் காலத்திலும் போயிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் இடையில டிராஃபிக் டைம் ஆகுது. 4 மணிக்கு எங்கள் ட்ரெயின் கண்டோன்மெண்ட்லன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப அவசரமாக உங்கள் ஆட்டோலையோ இல்லைன்னா உங்கள் கார் டிரைவரையோ போக சொல்கிறீங்க. ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. ரொம்ப ஆவலாக நீங்கள் ஸ்கிரீன் பார்க்குறீங்க. அந்த அந்த பிளாட்ஃபார்த்தில் நீங்கள் அது பார்த்தோன்னா கேரேஜ் நிற்குது. 4 மணிக்கு பார்க்குறீங்க, கேரேஜ் நின்றுக்கிட்டு இருக்கு. நீங்கள் உடனே உங்கள் டிரைவருக்கு என்ன சொல்கிறீங்க, ட்ரெயின் நிற்குது, சீக்கிரம் இருக்கு, சீக்கிரம் இருக்க லக்கேஜ் இருக்கு, ட்ரெயின் நிற்குது அப்படின்னு அவசரப்படுத்துங்க. நீங்கள் எதை பார்த்தீங்க, நீங்கள் நீங்கள் பார்த்தது எதை, கேரேஜ். ஆனால் நீங்கள் சொல்கிற என்ன சொல்கிறீங்க, கேரேஜ் நிற்குதுன்னு சொல்லலையே நீங்கள். கேரேஜ் நிற்குதுன்னு சொல்லலை நீங்கள். அது S1 ஏசி கேரேஜா, அது G1? அதை பற்றி நீங்கள் ஒரு கவலையே படலை. டக்குன்னு பார்த்தீங்க அவ்வளோதான். அது எந்த S1 S3 அதை பற்றியும் கவலைப்படலை, B1 B2 அதை பற்றியும் கவலைப்படலை. ட்ரெயின் நிற்குது. நீங்கள் பார்த்தது ஒரு பின்னத்தை பார்த்தீங்க. அதை நீங்கள் சொல்கிறது எது சொல்லுங்க. எதோட எந்த முழுமையோட ஒரு அங்கமோ அந்த முழுமையை சொல்றீங்க. இந்த முழு ட்ரெயினை பார்க்கல, நீங்க பார்த்தது ஒரு சின்னம். ஆனா நீங்க சொல்றது எதனுடைய எந்த முழுமையினுடைய ஒரு சின்னமோ அந்த கேரேஜ் அந்த முழுமையை சொல்றீங்க. ட்ரெயின் இருக்கீங்க, அது ஒரு அற்புதமான ஒரு 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 செயலி தான் சொல்லுங்க. பின்னத்தை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் முழுமையை சொல்லுங்க. அந்த ஒரு அற்புதம், அதே அற்புத பார்வையை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரலாம். ஒரு மரத்தை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் அப்போ என்ன சொல்கிறீங்க, அதை வேப்ப மரம் பார்த்தீங்களா எவ்வளோ உயரமாக இருக்குன்னா அந்த மரத்தை தான் சொல்கிறீங்க. எதனுடைய எந்த முழுமையினுடைய ஒரு பின்னம் அந்த வேப்ப மரமோ அந்த முழுமையை சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா, சொல்ற ஹேபிட் மேடம் இருக்கமா, இல்லை. ஏன் அங்கே வந்து ஒரு முழுமையை சொல்கிறோம், ஆனால் இங்கே ஏன் நம்ம முழுமையை பற்றி அக்கறைப்படலை. வேப்ப மரத்தை பார்த்தா வேப்ப மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படித்தான் சொல்கிறோம். எந்த முழுமையினுடைய ஒரு பின்னமாக அந்த வேப்ப மரம் இருக்கிறதோ அந்த முழுமையை நம்ம சொல்லலை. இப்போ இது 4 வரைக்கும் நம்ம சொல்லலைங்கிறது போகுது. இனிமேலாவது எந்த முழுமையினுடைய ஒரு பின்னம் அந்த வேப்ப மரம் அப்படின்னா எதனுடைய ஒரு பின்னம் அது, இந்த காரணத்தை நான் கேட்கல. அந்த அந்த மரம் என்பது எந்த முழுமையினுடைய ஒரு பின்னம் அது, பூமி. ஆ, வெரி குட். பாய் பையா சொல்லியிருக்காரு, அது வந்து பூமி என்ற முழுமையினுடைய ஒரு பின்னம் எது, அந்த அந்த வேப்பம். பூமி என்ற ஒரு முழுமை அதனுடைய ஒரு பின்னம் தான் அந்த வேப்பம் அப்படிங்கிற ஆன்சர் சரியா. ஓகே, ஃபைன், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு தான் சரி, எந்த அளவுக்கு சரியில்லை அது. பூமியே முழுமை இல்லாத போது இல்ல அந்த முழுமையினுடைய ஒரு பின்னம் நம்ம வந்து மரம் சொல்ல முடியாது.
பூமியினுடைய ஒரு அங்கம் மரம். ஆனால் பூமி என்ற முழுமையினுடைய ஒரு சின்னம் இல்ல. பூமியோட ஒரு அங்கம் தான் மரம். ஆனால் பூமி என்ற முழுமையினுடைய ஒரு சின்னம் இல்லை. ஏனென்றால் பூமி முழுமை இல்லை. அப்போ அப்போ ஆன்சர் என்ன போகுது? அப்போ அணுக்களையும் கூட்டுன்றது ரைட்டு தான். எல்லாமே அணுக்களையும் கூட்டு தான். எந்த முழுமையினுடைய ஒரு பின்னம் பிரபஞ்சத்தோட ஒரு முழு அங்கம் சொல்லலாம், பின்னம் சொல்லலாம். பிரபஞ்சத்தோட ஒரு பின்னம் தான் இந்த மரம். அதுல பிரபஞ்சம் என்ற ஒரு முழுமை அதனோட ஒரு அங்கம் இது அப்படின்னு சொல்லலாமா? யார் சொல்லுங்க? ஏன்னா பிரபஞ்சமே முழுமை இல்லை. பிரபஞ்சமே முழுமை இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு மேலே ஒண்ணு இருக்கு, அது முழுமைன்னு சொல்ல முடியல. அதுல இன்னொன்னுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அதையும் முழுமைன்னு சொல்ல முடியாது. அப்ப பிரபஞ்சத்துக்கு மேல போயிட்டா என்ன இருக்கு? வெளி வெளி. அப்ப எது எது பெட்டர் ஆன்சரா இருக்கும்? இந்த மரம் என்பது எது எதனுடைய எந்த முழுமையினுடைய ஒரு பின்னம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது முழுமையானதான். எது எது பெட்டர் ஆன்சரா இருக்கும்? சுத்த வெளி. சுத்த வெளிங்கிறது கொஞ்சாருக்கு கொஞ்சாருக்கு இருக்கு இல்லையா? இப்போ அந்த சுத்த வெளிக்கு மேல ஒண்ணு இல்லை. அப்ப அதான் முழுமை, அதான முழுமை. அந்த சுத்த வெளி என்ற முழுமைக்கு உள்ளாக அதில் இருக்கிற ஒரு சின்னம் தான் இந்த இன்ஃபேக்ட். நம்ம சுத்த வெளியில இருக்கிறப்ப நமக்கு அதுவே தெரியல. அதுதான் மகான்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள பார்வை. மகரிஷி எப்போதுமே என்ன சொல்வாரு? நம்ம நம்ம ஸ்பேஸ்ல மிதந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த உருண்டையில மிதந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மிதந்துக்கிட்டு உருண்டை மேல நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எதனுடைய ஒரு எங்க நிக்கிறோம்? நம்ம ஸ்பேஸ்ல தான் இருக்கிறோம், மேல மிதந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக ஸ்பேஸ் என்ற ஒரு முழுமை அதுல இருக்கிற ஒரு பின்னம் தான் எது? நான் பார்க்கிற மரம். இப்போ இந்த ஆன்சர் சரியானா ஸ்பேஸ் முழுமைனா ஸ்பேஸுக்கு அப்புறமா நம்ம எதையுமே எதுவுமே இல்லை. அப்ப ஸ்பேஸ் தான் முழுமை தான். பூமியினுடைய ஒரு பின்னம்னா பூமிக்கு மேல இருக்கு, பூமி முழுமையா இல்ல, பூமிக்கு மேல விஷயங்கள் இருக்கு. பிரபஞ்சத்தோட ஒரு பின்னம்னால பிரபஞ்சமும் முழுமை இல்லை, பிரபஞ்சத்துக்கு மேலேயும் ஸ்பேஸ் இருக்கு. ஆனா ஸ்பேஸ்னுடைய ஒரு பின்னம் சொல்லிட்டா அதுதான் உண்மையான ஆன்சர். ஸ்பேஸ் மேல ஒண்ணு இல்லை, முழுமை. அப்போ ஒவ்வொரு இந்த மரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஒரு முழுமையினோட ஸ்பேஸ் வெளி என்ற ஒரு முழுமையினுடைய ஒரு பின்னம் தான் நாம் பார்க்கிற மரம். அதுதான் உண்மையான ஆன்சர் இல்ல? உண்மையான ஆன்சர். ஆனால் நடைமுறையில உங்களை கேட்கறாங்க, உங்களை டெல்லியில ஒரு அங்கத்தை இங்கே டூர் போன இடத்துல இன்னொரு இடத்துல டூர் வந்தவங்க உங்களை சந்திக்கிறாங்க. ஐயா நீங்க எங்க இருக்கீங்க? பெங்களூர் இருக்கீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அவரு நீங்க அவர்கிட்ட நான் ஸ்டேஸ்ல கேட்கணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அது பொய் அல்ல. அது என்ன பொய் சொல்ல முடியுமா? பொய் அல்லது உண்மைதான் நீங்க சொல்றது இல்லை. ஆனா அந்த அந்த உண்மைதான். ஆனாலும் அவருடைய பர்பஸுக்கு அந்த உண்மை மட்டும் போதாது. இந்த வீட்டுக்கு வந்து பெங்களூருக்கு வர்றதுக்கு அந்த உண்மை மட்டும் போதாது. அவர் அவ்வளோதான், நான் சபீஷன். அதை நீங்க சொல்றது உண்மைதான். அப்போ உங்க வீட்டுக்கு அவர் வரணும்னா என்ன சொல்ற என்ன செய்யணும் நீங்க? நீங்க என்ன செய்யணும்? பெங்களூர் சொன்னா கூட போதாது.
நான் பெங்களூர்ல இருக்கையா அப்படின்னு நம்மளும் வர முடியாது. அப்ப என்ன செய்வதற்கு இன்னும் சுருக்க வேண்டியது இல்லைண்ணா, அவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னா இன்னும் நம்ம சுருக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்ல சொல்லுங்க, பெங்களூர்ல எங்க இல்லைண்ணா கார்டன் அது கூட போதாது, இந்த கிராஸ்ல இந்த டோர் நம்பர்ல அவசியம் வாங்கலாம். இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன் கொடுக்க வேண்டியிருக்குன்னா, பேசுறதா இருக்கேன்னு சொன்னா உண்மைதான், ஆனால் அந்த உண்மையை நம்ம நடைமுறையில சஃபிஷியன்ட் ஆயிடல, சஃபிஷியன்ட் ஆயிடல. இப்போ நீங்க ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டீங்க, சென்னைக்கு போற ட்ரெயின்ல ஏறி உட்காந்தாச்சுங்க, பெட்டி எடுத்து வைக்கிறீங்க, அது வந்து வைக்கிறீங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாருக்கு. அப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, டெல்லியிலேருந்து ஃபோன் வருது, உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறாரு, ஸோ அந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்க உடனே, சார் நீங்கள் சத்தமாக சார் அந்த ட்ரெயின் அப்படிங்கிறீங்க, சொல்கிறீங்க கொஞ்சம் சத்தமாக இருக்கு சார், அப்புறம் பேசுகிறேன், ஐ ஆம் இந்த ட்ரெயின் சொல்கிறீங்க இல்லையா, ஐ ஆம் இந்த S4 சொல்கிறது இல்லை, நீங்கள் ஐ ஆம் இந்த கம்பார்ட்மெண்ட் S4 அப்படின்னு சொல்கிறது இல்லை, அது அவருக்கு அவசியம் மட்டும் இல்லை, நீங்கள் எஸ்போர்ல இருந்தாங்க பிஓல இருந்தாங்க அவருக்கு, ஆன் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறீங்க இல்லை, அவர் பேர் இன்ஃபர்மேஷன் அவர் ஆன் இந்த ட்ரெயின். இப்போ உங்களை சென்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் நண்பர் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரு, காரில் வந்துக்கிட்டு இருக்காரு, உங்களை சென்ட் அவுட் பண்ணுறதுக்காக அவர் அவசர அவசரமாக கேட்குறாரு, சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்களா, உங்களை வந்து பார்க்குறீங்க, வந்துக்கிட்டு இருக்கிறேன், ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆயிரம் இந்த ட்ரெயின் சொல்ல மாட்டீங்க, அவருக்கு என்ன சொல்றீங்க, சார் ஆன் தி S4 சீட் நம்பர் 46 சொல்றீங்க, அவர் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் அதுதான் இல்லையா. ஆக நம்ம பல நிலைகள்ல, பல நிலைகள்ல நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், நம்ம பல நிலைகள்ல கொடுக்குறோம். இப்போ இதே மாதிரிதான் நடைமுறையில வரும்போது மகான்கள் பார்க்கிற பார்வை ஒரு பார்வை, சாதாரண மனிதர்கள் பார்க்குற பார்வை ஒரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மகான்களோட பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா, மகான்கள் வந்து எதை எடுத்தாலும், அவங்க ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, ஒரு மனிதரை பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு விலங்கினத்தை பார்த்தாலும் சரி, மகான்கள் பார்க்குற பார்வை என்ன, அதை விலங்கியும் பார்க்கறதில்ல, இது மிகப்பெரிய முழுமையினுடைய ஒரு பின்னம் இது அப்படின்னு பார்க்குறது. அப்ப அந்த அந்த பார்வைக்கும் சாதாரண மனிதனுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் வருது, சாதாரண மனிதனுடைய பார்வைக்கும் அந்த பார்வைக்கும் என்ன வித்தியாசம் வருது, என்ன ஏற்றத்தாழ்வுகள் வருது, இந்த பின்னத்தை மட்டும் பார்த்தோம்னா அதுல லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் வந்துருக்கு. இப்போ நீங்கள் நியூயார்க் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கீங்க, ஃப்ளைட்டுக்காக உட்காந்துருக்கு, ஃப்ளைட் 30 minutes ஆகும், எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் போர்டிங் பாஸ்லாம் அமைஞ்சாச்சு, உட்காந்துருக்கீங்க, ஒரு 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 வயதான அம்மா, ஒரு வயதான அம்மா, அவங்களாம் போர்டிங் பாஸ் வச்சுக்கிட்டு அவங்க தள்ள ஒரு சட்டை எடுத்துட்டு அவங்க பேக் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க, அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா பக்கத்தில் வர பேரங்கிட்ட சின்ன பையன்கிட்ட கன்னடத்தில் பேசிட்டுன்னு வைங்க, என்ன உங்களுக்கு என்ன இருக்கு, உடனே அவங்களுக்கு ஒரு அவங்க மேலே என்ன வருது, ஒரு அன்பு வருது, உடனே அவங்க மேலே ஒரு அன்பு வருது, அப்போ அந்த லைக்கிங் வந்துருச்சு, லைக்கிங் வந்துருச்சு. நீங்க இது இது வரைக்கும் அந்த அந்த பேசுற வரைக்கும் நம்ம கவலைப்படலை, அந்த கன்னடம் பேச ஆரம்பிச்ச உடனே நம்மளா போய் கன்னடத்திலேயே நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேக்கை கொடுங்க அப்படின்னு நேச்சுரலாக கேட்கணும் இல்லை,
இது நான் கெடுத்துட்டு வரமா நான் எடுத்துட்டு வரேன் சொல்கிறேன். அவங்களும் கன்னடத்தில் பேசி நீங்களும் பேசி ஒரு அந்யோன்யம் வந்தது, ஒரு லைக்கிங் வந்தது. ஆக நம்முடைய அவங்க நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு ஒரு பெரிய ஒரு 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 மனித இனத்தினுடைய ஒரு பின்னம் அப்படின்னு கூட பார்க்கல. நம்ம ஒரு மனித இனத்துடைய பின்னம் பார்த்தோம்னா அவங்க கடந்த பேசுகிறாங்களே இல்லையோ, நான் நேராக ஓடிருக்கணும் அங்கே போய், ஒரு வயசான அம்மா வந்துட்டு இருக்காங்க கஷ்டப்படுறாங்க எழுத்துட்டு வரும் போயிருக்கணும் நம்ம போக மாட்டோம். ஆனால் நம்ம பாஷையை பேசிட்டாங்கன்னா நம்ம போகிறதுக்கு ஒரு பின்னு. அதனால தான் ஐயா சொன்ன மாதிரி இந்த பின்னத்தை மட்டுமே பார்க்கறதுனால நமக்கு என்ன வந்துடுது, ஒரு ஒரு எப்போ உங்களுக்கு ஒரு 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 விருப்பு வந்துருச்சோ அதே இன்னொரு இடத்துல விருப்பம், இன்னொரு இடத்துல அதே இன்னொரு இடத்துல வெறுப்பாகவும் மாறி. ஆக விருப்பு வெறுப்பு நம்மகிட்ட வந்து அந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நம்ம செயல்பட மாட்டோம். விருப்பு வெறுப்பு அந்த பாட்டு தான் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கல்யாண வீடு, ஒரு கல்யாண வீடு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, பத்து படி தாண்டி வரணும், பத்து படி தாண்டி வரணும், இடத்துல ஒரு வயசானவர் காரில் வந்து இறங்குறாரு, நான் அவர் பத்து படி தாண்டி மேலே வரணும், நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, அவர் உங்கள் சித்தப்பா, அப்பாவுக்கும் அவருக்கும் ஆதி காலத்திலேருந்து பாகவத் தவறாரு தான், பாகவத்தில் பாகம் படிக்கிறதுல தகராறு இல்லை. இப்போ அவர் எப்படி பார்க்குறீங்க, சித்தப்பா எங்க சித்தப்பான்னு பார்த்துட்டு அந்த சித்தப்பான்னு பார்க்கறதுல ஒரு வேறு கொண்டு இருக்கு இல்லை. ஒரு சாதாரண ஒண்ணுமே தெரியாத ஓட்டு வந்தா கூட நீங்க ஓடிப்பீங்க, ஆனா இப்ப சித்தப்பான்னு பார்த்து விடுங்க என்ன பண்ண முடியும், போறதுக்கு மனசு வருதா, ஏன்னா பத்து வருஷமா அப்பாவுக்கும் அவருக்கும் தகராறு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சித்தப்பான்னு பார்த்து விடுங்க, அந்த பக்கம் பார்த்தாங்க இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருக்க, தெரியாத மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருங்க எப்படி சரிங்களா. அந்த இடத்துல அவளை விட்டுட்டு ஒரு வயதான மனிதர்கள் பார்க்க முடியாதவர, பாவம் ஒரு வயதான முடியாத ஒரு மனிதர் வந்து இறங்குறாரு பத்து படி மேலே வரணும் அப்படின்னு பார்த்து நம்ம செயல் இருக்க முடியுதாங்க இல்லை. விருப்பு வெறுப்புகளுக்கு ஆள் பார்த்துருக்கோம். ஆக இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் மேலே அதெல்லாம் தாண்டி மேலே போகணும்னா நம்ம பார்வை தெரியும். நான் யாரை பார்த்தாலும் அந்த அந்த பாயிண்ட்டு அங்கே என்ன பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும். ஒரு வயதானவர் பத்து படி தாண்டி போகணும் முடியாது லட்சுமி தான், அப்போ யாராக இருந்தால் இருக்கணும் ஒரு பெரியவர் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு மனித இனத்தினுடைய ஒரு அங்கமாகவாவது அவரை பார்க்கணும். பார்த்துட்டோம்னா நமக்குள்ள விருப்பு வெறுப்பு இல்லை, அப்ப நம்ம உயர்ந்துடுறோம். நீங்க அவரை ஒரு ஜஸ்ட் ஒரு 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 எல்டர்லி பர்சன் போய் அந்த கையை பிடிச்சிட்டு உங்களை பார்ப்பாரு அண்ணன் போடுன்னு தெரியும், இருந்தாலும் சரி பரவாயில்ல சரி வாமா பரவாயில்லன்னு வருவாரு மேல. அவங்க அவருடைய அவருடைய பார்வையில நீங்க உயர்ந்துட்டீங்க, அவருடைய பார்வையில நீங்க போய் போன உடனே வாங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி நீங்க மேல அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு வச்சுக்கோங்க, அவருடைய பார்வையில நீங்க உயர்ந்து என்ன அந்த பொண்ணுடைய தாரம் மனசையை பாருங்க. ஸோ அதனால சண்டை போட்டால் அதெல்லாம் கண்டிக்கலையா அந்த பொண்ணு, அதுதான் உயர்ந்து. ஆக நம்ம மேல 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 உயர்றதுக்கு வந்து நம்ம பார்வை தான் காரணம், அந்த பார்வையில வந்து வெறிச்சு பார்க்கணும். அதனால்தான் மகான்கள் பார்த்த பார்வைக்கு எதை பார்த்தாலும் அந்த முழுமையினுடைய ஒரு பின்னம். அப்போ நான் எப்படி அந்த முழுமையினுடைய ஒரு பின்னமா நான் இருக்கிறேனோ அதே மாதிரிதான் இது இன்னொரு பின்னம். இதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், அவங்க அவங்களுடைய உணர்வும் என்னுடைய உணர்வும் அவங்களுடைய பசியும் என் பசியும் நல்லா ஒண்ணுதான் அப்படின்னு உணர்றாங்களே அவங்க தான் மகான், பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க.
அந்த இந்த விருப்பு வெறுப்பற்ற ஒரு பார்வைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது கொஞ்சமாவது அந்த வர 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 நம்ம வந்து நம்மளுடைய மனசு விரிந்து 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 நம்ம செயல் ஒரு புனிதமாக மாறிக்கே இருக்கும். புனித பார்வையாகும். இப்போ அந்த முழுமையுடைய ஒரு பின்னமாக பார்த்தாங்களே முன்னோர்கள் மகான்கள். இப்போ அந்த மகான்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ எத்தனை மகான்கள் ஒரு முழுமையுடைய ஒரு பின்னமாக இதை பார்த்தார்கள் அப்படின்னா பெரிய மகான்கள் சங்கரரை பார்த்தாரு, ராமானுஜரை தான் பார்த்தாரு, முகமது நபிகள் அப்படித்தான் பார்த்தாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படித்தான் பார்த்தாரு, புத்தர் அப்படித்தான் பார்த்தாரு. புத்தர் வந்து அப்படிதான் பார்த்தாரு. அரண்மனைக்கு அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா பசியால் ஒருத்தர் வாழ்றாரு அதுக்கு என்ன காரணம், மூப்பும் வந்து இறந்துடுறாங்களே அதுக்கு என்ன காரணம், அவர்லாம் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தார், அவர் மனிதராக பார்த்தார். ஆக அந்த புத்தர் பார்த்த பார்வை, மகான்கள் பார்த்த பார்வையெல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு முழுமையினுடைய ஒரு பின்னதான் இது, ஒரு அங்கம் இது. எப்படி நான் ஒரு அங்கமோ அதே மாதிரி இருந்து ஒரு அங்கம். இந்த பார்வை விரிய 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 உங்களுடைய செயலே வித்தியாசம். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பார்வையில் வந்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு பாம்பு போகிறது பார்த்துட்டு நிற்கிறீங்க, உடனே நீங்கள் சிரிச்சு என்ன சொல்லுங்க, ஸ்னேக் ஃபஸ்ட், நீங்கள் போங்க முதல்ல. அதுதான் எனக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு எத்தனை உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அதுக்கு அந்த அந்த ஒரு அங்கீகாரம் அப்போ தான் வரும். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அது போகிறத அந்த அழகை பார்த்துட்டு அது வாழ்க்கை போயிட்டு நான் வாழ்க்கை போயிட்டு இருக்கேன். அதை நம்ம எத்தனை பேர் அப்படி போகிறோம், நம்ம போகிற வேலையத்தில் விட்டுட்டு இது ஒரு கம்பத்தேடி பாவம் இருக்குங்க. எனக்கு எத்தனை உரிமை அதுக்கே இருக்குது பூமியில், அந்த மற்றவங்களுக்குள்ள உரிமையை விட்டு கொடுக்கணும். அது எப்போ விட்டு கொடுக்கணும்னா எனக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது என்ன எப்போ வரும்னா மிக சிறந்த விரிந்த பார்வையாக இருக்கும் அந்த பார்வை. அதுதான் நம்முடைய நம்முடைய மனதை வந்து விரிய 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 நம்முடைய செயலும் புனிதமாகவே ஆகிவிடுது. இப்போ மகான்கள் அப்படி பார்த்தாருன்னு சொல்லுவாங்க. மகான்கள் வந்து யாரை பார்த்தாலும் ஒரு முழுமையுடைய ஒரு பின்னமான மகான்கள் பார்க்கணும். அப்படி பார்த்த மகான்களை சில பேரை நம்ம நேம் பண்ணிட்டோம். புத்தர் அப்படி பார்த்தாரு, ஏசுபுரான் அப்படி பார்த்தாரு, நபிகள் அப்படி பார்த்தாங்க, சங்கரர் அப்படி பார்த்தாரு, அப்படிலாம் நேம் பண்ணிட்டோம். நம்ம எப்போ ஒரு 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 பார்வையில் ஒன்றை வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோமோ மனிதனுடைய சுபாவம் என்னென்னா ஒன்றை பேச ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு ஒரு பெயரை கொடுத்துருவோம். அது நம்முடைய பாவம், நம்முடைய இயல்பு. நீங்கள் வீட்டில் பேர் கொடுக்காம ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கான்னு பாருங்க, பேரே இல்லை அதுக்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா வீட்டில், இருக்கவே முடியாது. நம்ம எதை எதை கையில் தொட்டு பொழுக்கிறோமோ அதுக்கு ஒரு பேரை கொடுத்துருவோம். பேர் கொடுக்காம ஒரு பொழுது ஒரு ஒரு பழக்கம் நம்மகிட்ட கிடையாது, யோசிக்கவே முடியாது. அதே மாதிரிதான் இந்த மகான்களும் எப்போ அவங்க முழுமைங்கிற அந்த கான்செப்ட் வந்துட்டாங்களோ அந்த முழுமையை பற்றி பேசுறதுக்கு வந்துட்டாங்களோ வந்த உடனே அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேர். ஏன்னா எதுவும் அது நம்ம மனிதனுடைய இயல்பு, அது எதை டிஸ்கஸ் பண்ணாலும் ஒரு பெயரை கொடுத்துருவோம். அப்படி ஒரு பெயரை கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ அப்படி பெயரை கொடுத்தது வந்து அது பாருங்க பின்னாடி எவ்வளவு விளைவுகள் வந்து முடிவு போயிருக்கு. அப்படி பெயர் கொடுக்கப்பட்ட போது சங்கரருக்கு முன்னாடி சங்கரர் வாழ்ந்த காலத்தில்
அவ்வளோ பெயர் சூஸ் பண்ணி இதுதான் அந்த முழுமைன்னு சொல்லி அந்த முழுமையை பற்றி அவர் பேசினார். ஒரு பெயரை கொடுத்துட்டு அந்த முழுமையை பேசினார். சங்கரர் என்ன பெயர் கொடுத்தாரோ அந்த முழுமை அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கரர் கொடுத்த பெயர் பிரம்மன். அந்த முழுமைக்கு பெயர் பிரம்மன். அவர் கொடுத்த ஒரு பெயர் தாங்க பிரம்மன். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நான் இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, எல்லாமே அதனுடைய ஒரு பின்னம் தான், அதனுடைய ஒரு அங்கம் தான். அதனாலதான் சங்கரர் என்ன சொன்னார், அது இந்த முழுமைக்கு பெயர் பிரம்மன். அதனுடைய ஒரு அங்கமாக நான் இருக்கிறதுனால நானும் வேற அல்ல, அந்த பிரம்மத்தோட அம்சம்தான் நானும். அதனாலதான் அகம், அகம்னா நான், அகம் பிரம்மா. இப்ப அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த வார்த்தையை யார் சொல்லலாம்? கரெக்ட், யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அகம் பிரம்மாஸ்மி, ஒரு பூனையும் சொல்லலாம், அதை மறந்துடக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மி யார் சொல்லலாம்? ஒரு பூனையும் சொல்லலாம். நீங்க ஒரு பூனையை அடிக்கப்படணும் என்ன சொல்லும், அகம் பிரம்மாஸ்மி அப்படி. உங்களுக்கு வர கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏதோ அது சுபாவத்துக்கு, அது பசிக்கு, வீட்டில் வச்சிருந்த பாலை சாப்பிட்டு அதுக்கு என்ன பண்றது, நம்ம போய் அதை போய் அடிச்சா இல்ல, அதை போய் அடிக்க போனீங்கன்னா அது பேசணும், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க. சொல்ற மாதிரி மகான்கள் நினைப்பாங்க. அதனாலதான் அதை மகான்கள் போன கொடுத்துருச்சுன்னா சந்தோஷம் கொடுத்துருச்சா, சந்தோஷம். அது நமக்கு சந்தோஷம் வராது. எங்க அந்த போனின்னு ஒரு அதோடு அதை விரட்டி 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 விட்டா தான் நமக்கு மனசாகும். அதான் அவங்க பார்வைக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசம். அகம் பிரம்மாஸ்மி எல்லாரும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அதனாலதான் சங்கரே பார்வையில வந்து எதை பார்த்தாலும் பிரம்மா உங்களைய அம்சமாக பார்ப்பதால் எதை பார்த்தாலும் அது வணங்குவதற்கு உரியது. எதை பார்த்தாலும் அது நமக்கு மதிப்புக்குரியது, வணங்குவதற்கு உரியது அப்படின்னு நம்ம இந்த பார்வையில நமக்கு வந்துடும். சரி, இப்போ எப்போ வந்து சங்கரர் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மத்தினுடைய அம்சம்தான் இது அப்படின்னு முழுமைக்கு ஒரு பெயரை கொடுத்தார், அதுக்கு பின்னாடி வராரு ஒருத்தர். பின்னாடி இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு லாங்குவேஜில் இன்னொருத்தர் ஒரு மகன் வர்றார், ராமானுஜர். சங்கரர் பிறந்தது எங்க? அவர் என்ன பாஷை பேசினாரு? காலடி. வீட்டில் என்ன பாஷை பேசினாங்க? மலையாளம் தான். மலையாளம்ங்கிறது இப்ப வந்த பாஷை, ஏதோ ஒரு விதமான தமிழ் பாஷை. அது வந்து மலையாளம் வந்தது, மலையாளம் இப்ப வந்த பாஷை இல்லை. அப்ப ஏதோ ஒரு விதமான தமிழர் அவர் பேசினது. இப்போ அதுக்கு பின்னாடி, அதுக்கு பிறகு ஒரு 400 வருஷம் 500 வருஷம் கழிச்சு, அதுக்கு பிறகு சங்கரருக்கு பிறகு ராமானுஜர் வர்றாரு. அவருக்கும் அதே உணர்வு தான், ஒரு முழுமையினுடைய ஒரு பின்னம் தான் நம்ம எல்லாமே. அதே உணர்வு ஒண்ணுதான், ஒரு முழுமை அதனுடைய பின்னம் தான், எல்லாரும் அதனுடைய அம்சங்கள் தான் அப்படின்னு அவரும் உணர்ந்தாரு. அவர் உணர்ந்ததுக்கு பிறகு அவரும் ஒரு பெயர் வச்சார். அவருடைய பாஷையில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு பெயரை வச்சார். அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து தாகம் எடுக்கும்போது ஒரு திரவத்தை சாப்பிடுறோம், அதுக்கு பேர் வச்சோமா சாப்பிடுறோம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? தண்ணீர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அது இங்கே இருக்கிறவங்க தண்ணீர் பேர் வச்சிருக்கிறோம். டெல்லியில் இருக்கிறவங்க பானி பேரை மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினாங்க அவங்க? ஏன் மாற்றினாங்க? ஆமாம்,
நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பாஷை வச்சுட்டு பேசுறது அவர் ஏன் ஒளி பண்ணணும், அவர் ஒரு பாஷையை வச்சுட்டாரு அவர் ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு அவர் தான். அப்போ அவங்க வைத்த பெயர் பாணி, இங்கிலாந்தில் வச்ச பெயர் வாட்டர். நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் நம்மளை கன்சல்ட் பண்ண பேர் வைக்கல இருந்துருக்கு, நம்மளை கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு புலங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பாஷை வேணும், அவங்க ஒரு மொழி வேணும், அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிறது. அதனால என்ன அவங்க வச்ச பெயர் வாட்டர். அதே மாதிரி சங்கர ஒரு பெயர் வச்சுருந்தாரு, அது மட்டும் வச்சுக்கிறட்டும். இவர் ராமானுஜர், அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இருந்த அனுபவத்தில் அவர் ஒரு பெயரை வச்சார். இப்போ அவர் ஒரு பெயர் வச்சது பார்த்தீங்களா. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஒரு முழுமைன்னா எத்தனை முழுமை இருக்கேன், எத்தனை முழுமை இருக்கேன், ஒரே முழுமையாக இருக்கேன். அப்போ அவர் அவர் என்ன பண்ணார், இதே முழுமைக்கு தான் அவர் அவர் லாங்குவேஜில் ஒரு பெயரை வச்சுட்டார். அப்போ ராமானுஜர் வைத்த பெயர் என்ன? கரெக்ட். ஐயா சொல்லிங்களா? கரெக்ட், நாராயணா அப்படின்னு அவர் ஒரு பெயர் வச்சார். அப்போ நாராயணா அப்படிங்கிறது எதை குறிக்குது? முழுமை. எந்த முழுமைக்கு சங்கரர் பிரம்மம் என்று பெயர் வைத்தாரோ அதே முழுமைக்கு, ஏன் ஒரு முழுமை தான் இருக்கேன், அதே முழுமைக்கு ராமானுஜர் வைத்த பெயர் நாராயணா. சரி, அப்போ எப்பப்பெல்லாம் முழுமையை பற்றி பேசணுமோ அப்பெல்லாம் ராமானுஜர் என்ன எழுதுவார், நாராயணான்னு எழுதுவார். எப்பப்பெல்லாம் முழுமையை பற்றி பேசக்கூடிய டைம் வருதோ அப்பெல்லாம் சங்கரர் என்ன எழுதுவார், பிரம்மம்னு எழுதுவார். எழுதிட்டு போகட்டும், அதனால என்ன இருக்கிறது, ஒரு முழுமை தானே. அதனால தான் என்ன பண்ண, என்ன பிற்கால என்ன ஆயிடுச்சுன்னா பகவத்கீதை, பகவத்கீதைக்கு சங்கரரும் உரை எழுதுகிறாரு, ராமானுஜரும் உரை எழுதுகிறார். சங்கர உரை எழுதியிருக்காரு, முந்த படிச்சு பாருங்க, ஸ்ரீடைஸ் பாய் ஆதிசங்கராக இருக்கு. அப்புறம் பகவத்கீதை ஸ்ரீடைஸ் பாய் ராமானுஜர் உரை எழுதியிருக்காங்க. அந்த பகவத்கீதையில் எந்தெந்த இடத்துல எல்லாம் முழுமைங்கிற அந்த 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 கருத்து வருதோ அங்கெல்லாம் சங்கரர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவார், பிரம்மம்னு போடுவார். அதே இடத்துல அந்த முழுமை பட்டிக கருத்து வர அதே இடத்துல ராமானுஜர் என்ன எழுதுவார், நாராயணன் எழுதுவார். இப்போ சில பேர் கேட்பாங்க, என்ன ரெண்டு ஜாயின்ஸ் வந்து டிஃபர் ஆகுறாங்க, அவங்க டிஃபர் ஆகுறாங்களா, டிஃபர் ஆகுறாங்களா? இல்லை, ஒரே முழுமை தான், ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, லாங்குவேஜ் டிஃபரண்டா இருக்கு, அவ்வளவுதான். அவங்க ஒன்றும் டிஃபர் ஆகுறீங்க. ஆக ஒரு ஸ்லோகத்தை நீங்க எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஸ்லோகத்தை, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். யார் ஒருவர் என்னை எல்லாவற்றிலும், எல்லாவற்றையும் என்னிலும் பார்க்கிறார்களோ அவர்களை விட்டு நான் விலகுவதில்லை, அவர்களும் நானும் ஒன்றே. அப்போ அந்த உண்மைக்கு வந்துட்டாங்க. யோ மாம் பஷ்யதே சர்வத்ர, எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறார்கள். யோ மாம் பஷ்யதே சர்வத்ர சர்வச்சே மயி பஷ்யதே, எல்லாவற்றையும் என்னில் பார்க்கிறார்களோ அவர்களை விட்டு நான் விலகுவதில்லை அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில். இதுக்கு விளக்கம் எழுதுறாரு சங்கரர். இப்போ சங்கர விளக்கம் எழுதும்போது அந்த நான் அப்படிங்கிறது யார், அவர் என்ன எழுதுவார், நான்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அவர் என்ன எழுதுவார், இந்த நான் முழுமை, இந்த முழுமை சொல்லுது. அப்போ அவர்களுக்கு என்ன எழுதுவார், நான்கிற இடத்துல அவர் என்ன பண்ணுவார், சங்கர பிரம்மம் எழுதுவார். அப்போ அவருடைய உரையில் எப்படி இருக்குன்னா, யார் ஒருவர் எல்லாவற்றையும் பிரம்மத்திலும், எல்லாவற்றையும் பிரம்மத்திலும், எல்லாவற்றிலும் பிரம்மத்தையும் பார்க்கிறார்களோ அவர்களை விட்டு நான் விலகுவதில்லை அப்படின்னு அவர் எழுதுவார். ராமாந்தர் என்ன அவர் எழுதுவார், அந்த முழுமைக்கு ராமாந்தர் வைத்த பெயர் என்ன, நாராயணன். அப்ப அவர் எப்படி உரை எழுதுவார், யார் ஒருவர் எல்லாவற்றையும் நாராயணனிலும், நாராயணனை எல்லாவற்றிலும் பார்க்கிறார்களோ அவர்களை விட்டு நான் விலகுவதில்லை
அப்படின்னு அவர் எழுதுவார். சரிதானே, ரெண்டு பேரும் ஒரே உணர்வு தானே, ஒரே முழுமை தானே பேசியிருக்காங்க இல்லை, அப்படி தான் அவர் எழுதுவார். எப்படி நம்ம எழுதுவோம்? இங்கே நம்ம ஒரு கதை எழுதுவோம் வச்சுக்கோங்க, தமிழ் இங்கே எத்தனை ஒரு கதை எழுதுவோம், அவனுக்கு தாகம் எடுத்தது, தாகம் கொடுத்த எடுத்த வேலையில் தண்ணியை குடித்தான் எழுதுவோம். அதே இந்திக்காரன் கதை எழுதினாங்கன்னா அங்கே அவன் அப்படி தான் எழுதுவான், அவன் தாகம் எடுத்தது ஆனால் அவன் தண்ணியை கொடுத்தானே எழுத மாட்டான், பானி கொடுத்தாருன்னு எழுதுவாங்க. எழுதிட்டு போகட்டும், என்ன ரெண்டு பேர் கொடுத்த திரவம் ஒன்றுதானே இல்லை. இப்போ இந்த உண்மையை வந்து நம்ம மக்களிடையே தெரியாது, ரெண்டு பேரும் பேசுறது ஒரே முழுமை தான். ஏன்னா ஒரு முழுமை தான் இருக்க முடியும், ரெண்டு முழுமை இருக்க முடியாது. ரெண்டு பேரும் பேசுறது ஒரே முழுமையை தான், ரெண்டு பேரும் பேசுறாரு. அவங்க ஒரு லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு அவர் வாழ்ந்த காலத்தில், இவரு ஒரு லாங்குவேஜில் இவர் வாழ்ந்த காலத்தில் சொல்லிடுறாங்க, நம்மளை ஒற்றுமைப்படுத்தாங்க. இந்து மதம் எவ்வளோ பெருசாக போயிருந்துச்சு தெரியுங்களா, ஒற்றுமைப்படுத்திருந்தாங்கன்னா டாப் கிளாஸாக போயிருக்கும் இந்த மதம். ஆனால் அதை ஒற்றுமைப்படுத்தாம என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மங்கிறது வேறு, இவர் நாராயணங்கிறது. அங்கெல்லாம் நம்ம நாட்டில் மதம் தீரையில் நமக்குள்ளேயே பிளவு உண்டு. அது நம்மளுடைய சாபத்தடின்னு சொல்கிறதா என்ன சொல்கிறாரு, எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டு வேண்டிய ஒரு தத்துவங்கள் நமக்குள்ளேயே பிளவு உண்டு. பிளவு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, சங்கரரை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் ஒரு குரூப், நாராயணான்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறவங்கலாம் இன்னொரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செஞ்சிட்டோம். அவங்களெலாம் சயின்டிஸ்ட், ராமானுஜர் குரூப்பெல்லாம் வைஸ் மினிஸ்டர். ஏன் அப்படியா, ஒரே ஒரு சின்ன அறியாமல் பாருங்க, நாராயணங்கிறது வேற, பிரம்மங்கிறது வேற. ஆனால் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய இந்த இவ்வளவு தூரம் முன்னேற்றமான அறிவுரை நம்ம என்ன சொல்லணும், உங்களுக்கு நாராயணன் என்றாலும் பிரம்மம் என்றாலும் ஒரே முழுமைக்கு அவர்கள் வைத்த பெயர் இல்லை, ஒரே முழுமைக்கு அவர்கள் வைத்த பெயர். இப்போ இதுக்கு பின்னாடி வர்றாங்க, பின்னாடி வர்றாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம எப்படி புரிஞ்சு நின்றுட்டோம், இப்போ ரெண்டு ரெண்டாக புரிஞ்சிட்டோம், எப்படி புரிஞ்சிட்டோம், சைவிஸ்ட்னு ஒன்று வைஸ் மினிஸ்டர். அப்புறம் பிற்காலத்தில் வரும்போது புத்தர் வருவார், புத்தர் அந்த ஒரு முழுமையை அதே உணர்வு தான், அந்த முழுமையை பற்றி பேசுவார். ஆனால் முழுமையை பற்றி பேசும்போது புத்தர் அவருடைய பாலி மொழி, அவர் பேசின மொழி வேறு, அவர் ஒரு பேரை வச்சார். அவர் ஒரு பேர் வச்ச உடனே நம்ம பண்ணிட்டோம், அவர் வேறு சாமியை சொல்கிறாருட்டோம், அவரையும் பிரிச்சிட்டோம். அப்போ பௌத்தர்கள் ஆகிடுச்சுங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களாம் பௌத்தர்கள் ஆகிடுச்சு. அப்போ இதே மாதிரி உணர்ந்தவர்கள் உலகமெல்லாம் இருக்காங்களே இல்லை. இந்த உலகத்தில் சில மகான்கள் வந்தாங்க, அவங்களுக்கு பார்த்து பேசியில் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அந்த முழுமைக்கு. ஜீசஸ் வந்தார், அவரும் அதே உணர்வு தான், யாரை பார்த்தாலும் அந்த முழுமையினுடைய பிள்ளையை தான், எல்லாருமே அந்த முழுமையினுடைய பிள்ளைகள் தான், அங்கிருந்து எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஆகவே அந்த முழுமைக்கு அவர் வைத்த பெயர் என்ன, பிதான் வச்சார். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர் சொல்கிற பிதா வேறுன்னு சொல்லிட்டோம், அண்ணன் தெரியுது. நம்ம லாங்குவேஜ்னால எவ்வளோ கஷ்டப்படுறோம்பாங்க. இப்போது முழுமை வந்து உங்ககிட்ட பேர் வச்சு சொல்லிட்டார், பேர் வெட்டி சொல்லிட்டாங்க, நீங்களா ஒரு பேரை வச்சுட்டு நீங்களா தலை கொண்டு இருக்கீங்க. ஏதாச்சும் அது வந்து உங்ககிட்ட பேர் வைக்கணும்னு எனக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிச்சேன், நீங்களா ஒரு பேர் வச்சுட்டு நீங்களா ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் லைஃப்பை நம்ம ரீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இவர் வந்தார், நபிகர் வந்தார், அதே முழுமையை தான் அவங்க வேற முழுமை இல்லை, அதே முழுமை தான் அதுலேருந்து தான் இல்லாமல் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவரும் கொண்டாடுந்தாரு. ஆனால் அவருடைய அவர் பேசின பாஷை வேறு, வாழ்ந்த காலகட்டம் வேறு, அவர் பாஷையில் அவரோ பேர் வச்சுட்டாரு அல்லா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளவு
பெயர்கள் வர வர நம்ம என்ன தப்பு கணக்கு போட்டோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முழுமை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வம். அதனால நிகழ்கிற சண்டைகள் தான் ஒரு அறியாமையினால நாம நம்முடைய நிகழ்ந்த போர்கள் சண்டைகள் தெரிஞ்சு. இப்போ இத்தனைக்கும் பிறகு அந்த முழுமையை பற்றி மகரிஷி பேசுறாங்க. இப்ப நம்ம மகரிஷி அவரும் அந்த முழுமையை பற்றி பேசுறாங்க. இப்போ அந்த மகரிஷி அந்த முழுமையை பார்த்ததுக்கும் பேசினதுக்கும் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் பேசியதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு மட்டும்தான். அவங்க பேசிய முழுமையை தான் இவரும் பார்க்கறாரு, ஏன்னா வேற முழுமை இல்லை. அதுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷியும் அந்த முழுமையை தான் பேசினாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் வந்து, சங்கரர் வந்து அந்த முழுமையை பிரம்மம் அப்படின்னாரு. பிரம்மம்னு பெயரை கொடுத்துட்டு இதுதான்ப்பா அந்த பிரம்மம்னு நமக்கு அதை தொட்டு காட்டுறாரு. பேரை கொடுத்தார் ராமானுஜரும் ஒரு பேரை தான் கொடுத்தாரு. ஆனால் இதுதான்ப்பா நான் சொல்ற நாராயணன் அப்படின்னு தொட்டு காட்டுறாரு. எல்லா மகான்களுமே மகரிஷிக்கு முன்பாக பெயரை கொடுத்துட்டே போயிட்டாங்க, நான் சொல்ற பெயர் இதுதான் சொட்டு காட்டு. மகரிஷி அதுல இருந்து வித்தியாசம் எப்படி வித்தியாசப்படுறாருன்னா, இவரும் முழுமையைத்தான் பேசுறாரு, வேற பேச வேற முழுமை இல்லை, அதே முழுமையைத்தான் மகரிஷி பேசுறாரு. ஆனா மகரிஷி நமக்கு அதை சொட்டு காட்டுறார், இதுதான் அந்த முழுமை. இதுக்கு என்ன பேர் வச்சா என்ன, நீ தெரிஞ்சுக்கிட்டியா, இதுதான் அந்த முழுமை அப்படின்னு தொட்டு காட்டுறாரு. அப்படி மகரிஷி தொட்டு காட்டக்கூடிய முழுமை எது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எது, எது தேவி தேவி. இப்ப நான் இந்த ஸ்பேஸ் தான் அந்த முழுமைன்னு சொன்னா, அந்த ஸ்பேஸ் எங்க இருக்கு நீங்க கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க, உங்க முன்னாடியே தானே அந்த ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் எங்க அந்த கேள்வி வரப்போகுது? ஆனா நாராயணன் சொன்னா அந்த கேள்வி வருது. அந்த நாராயணன் எங்க இருக்கான், அந்த கேள்வி அங்க வருது. பிரம்மம் சொன்னா அந்த கேள்வி வருது, அந்த அப்படிப்பட்ட பிரம்மம் இங்க இருக்கு. ஆனா மகரிஷி பேர முக்கியம் அல்லன்னு சொல்லிட்டு அதை தொட்டு காட்டினாரு. தொட்டு காட்டினாரு, உங்க முன்னாடி இருக்கிற, உங்களை தொட்டுக்கிட்டே உங்க முன்னாடி சுத்தி இருக்கிற இந்த வெளி இருக்கிறது ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் தான் அந்த முழுமை, அந்த முழுமை. ஆக நமக்கு மூலத்தை அந்த முழுமையை தொட்டு காட்டிய பெருமை மகரிஷிக்கு. இப்ப தொட்டு காட்டுறதுக்கும் பேரை சொல்றதுக்கும் சின்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறோம், இந்த ஏரியாவில் போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு கேட்குறாங்க, நீங்க சொல்றீங்க, ஒரு வீதியை சொல்றீங்க, நடந்து போங்க, அப்ப நீங்க ரைட்ல திரும்புங்க, மறுபடியும் போங்க, அப்புறம் அங்க போய் விசாரிச்சு பாருங்க சொல்றாங்க. மறுபடியும் விசாரிக்கிறாரு அவரு, நீங்க அப்படியே நேரம் லெஃப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டீங்க, இங்க இருந்து அங்க அங்க இங்க இருந்து இங்க. அவர் மறுபடியும் கேட்கணும், போயிட்டு போய் சந்தேகம் வந்துடும். அவர் மறுபடியும் கேட்கணும், ஒருத்தர் இல்ல திரும்ப சொன்னாங்களே, இந்த சந்தோம் அடுத்த சந்தோம் தெரியலன்னு சொன்னேன். அதெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட கேட்டாங்களா போஸ்ட் ஆஃபீஸ் எங்கேருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் வேலையை விட்டுட்டு அவரை கூடவே கூட்டிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி தாம்பா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அவருக்கு அப்புறம் பிரச்சனையே கிடையாது, யாரையும் கேட்க வேண்டியதில்லை, இதுதான்ப்பா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யாரையும் கேட்க வேண்டியதில்லை அவருக்கு அப்புறம், போதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் தான். அதனால இனிமே நம்ம வந்து மகரிஷிக்கிட்டே இருக்கிற நம்ம வந்து இனிமே போய் யாரையும் போய் கடவுள் எங்க இருக்கான்னு கேட்க வேண்டியதில்லை, அவங்க கூட்டிகிட்டே வந்து காட்டிட்டாரு. முன்னாடி இருக்கிற இந்த வெளியிருக்க இதுதான்ப்பா கடவுள், இதுதான்ப்பா தெய்வம், இதுதான்ப்பா அந்த முழுமை. இதுக்கு தான் அவங்க எல்லாம் பல பல பேர்கள் வச்சிருக்காங்க, எத்தனை பேர்லாம் சொல்லிட்டு போகணும், இதுதான் அந்த முழுமை அப்படின்னு நமக்கு கடவுளை தொட்டு காட்டிய பெருமை மகரிஷி.
இந்த சொத்து காப்பிய பெருமைங்களா, ஒரு இடத்துல நீங்க ஒரு ஒரு சென்டென்ஸ் போடுறோம் வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் உங்ககிட்ட சொல்றோம் வச்சுக்கல, இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஒரு மூலம் ஒரு முழுமை உண்டு, இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் ஒரு முழுமை உண்டு, அந்த முழுமை தெரியுதா, அதற்கு நான் வைத்திருக்கிற பெயர்கள் தெரியல, எது தெரியல, முழுமைதான் தெரியுது, அது நம்மளாக ஒரு பெயர் வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான், அது வந்து நம்மகிட்ட பெயர் சொல்ல கேட்கல, அது நம்மளாக வச்சுக்கிட்டோம், அந்த முழுமைதான் தெரியும், அதுதான் எனக்கு வேணும், நீ என்ன பேர பேரை பற்றி நான் கவலைப்படலை, நான் சாப்பிடும் போது விற்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த திரவம் தான் வேணும், நீங்கள் தண்ணி சாப்பிடணும் சொன்னாலும் நீர் சாப்பிடணும் சொன்னாலும் ஏது சாப்பிடணும் எனக்கு என்ன, தண்ணி தான் எனக்கு முக்கியம், அதனால தான் இந்த பெயர்களுக்கு உள்ள முக்கியத்துவம் தான் நம்ம எடுத்துக்கணும், ஆனால் முழுமைக்கு முக்கியம், அந்த முழுமையே அந்த முழுமையுடைய அங்கம் தான் நான் அப்படிங்கிறத அந்த அந்த எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம், பெயர் எப்படி இருந்தால் என்ன, இதை ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த உணர்வு, இந்த உணர்வை பெயரில் என்ன இருக்கு எனக்கு அந்த முழுமையான விஷயம் அப்படிங்கிற இந்த ஒரு உணர்வை நீங்கள் திருப்பாவையில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க சுட்டிக்காட்டுவாங்க, ஆண்டாள் திருப்பாவை 30 பாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இதை சுட்டிக்காட்டுவாங்க, 30 பாடல்லையும் அவங்க ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பெயரை சொல்லிக்கிட்டே வருவாங்க, முதல் பாடல்லையே அவர் பேரை சொல்கிறாங்க, நாராயணனே நமக்கே வரை தருவான் பாடோக்கு பதிந்தேன், அப்புறம் இன்னொரு பாடல் சந்தோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையவர் என்பவாய், அப்புறம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா தாயை உடல் விளக்கும் செய்த ராமோதரனை, அப்படி ஒவ்வொரு பேராக சொல்லிட்டே வராங்க, கடைசியில் வரும்போது தான் இந்த உணர்வு அவங்களுக்கும் வரும், கடவுளை போய் பெயர் சொல்லிட்டு நம்ம யாரு அப்படின்னு ஒரு உணர்வு கடைசியில் வருது அவங்களுக்கு, அதனால கடைசி பாடல் 28 பாடல சொல்லுவாங்க, 28 பாடல நீங்க பார்த்தீங்கன்னா கரைகள் தென் சென்று கவனம் சேர்ந்து வந்தோம், அறிவொன்றும் இல்லாத ஆய்களுக்கு உண்டனை பிறவி பெருந்தனை புண்ணியம் உடையோம், உண்மனோடு உறவு நமக்கு என்று ஒழிக்க ஒழியாதே, அப்புறம் அந்த நாளிலே வச்சுக்கணும், அன்பினால் உண்டன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, நான் ஒரு அன்புனால உன் பேரை சொல்லிக்கணும் தவிர இதுல என்ன இருக்கிறதுல, அதனால கோபப்படாத, நான் உனக்கு பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கோபப்படாத, அன்பினால் உண்டன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, அந்த இடத்துல மட்டும் பாருங்க நிறைவா, தன்னை பேரை சொல்லிட்டு வந்தவங்க அந்த இடத்துல மட்டும் காமன் இறைவா நீ தாராய் பழைய அந்த உணர்வு அவங்களுக்கு, ஆக நம்ம இனி முதற்கொண்டு அந்த முழுமை அதனுடைய ஒரு பின்னம் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும், அந்த முழுமைக்கு என்ன பெயர் வைக்க நமக்கு என்ன, அவங்க இந்த பேர் அவங்க அந்த பேர் அவங்க எந்த பேர் எந்த பேராலும் உங்களுக்கு படம் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வு நமக்கு, இது வேற அல்ல அது வேற அல்ல, அந்த முழுமையை நான் நினைக்கிறேன், அந்த முழுமையை நான் வணங்குறேன், அந்த முழுமை ஏன் அந்த முழுமையை வணங்குறேன், அந்த முழுமையை நான் ஏன் வணங்குறேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் உண்டு, அந்த முழுமையை நான் வணங்குறதுக்கு பல காரணங்கள் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தை சொல்லணும், அந்த முழுமையை அந்த தெய்வம் வச்சுக்கோங்க, அந்த தெய்வத்தை நான் ஏன் வணங்குகிறேன் அப்படின்னா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணம், துணையாயிருக்கு ஒரு பரவாயில்ல, பயம் பயம் ஏமா வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் வேணும்,
வேணும் அப்படின்னு சரி அதுக்கிட்ட கேட்குறோம் இல்லைங்களா, அதுக்கிட்ட கேட்குறோம். பல காரணங்கள் சொல்லிட்டாங்க, பல காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து நமக்கு சொல்லி கொடுத்த குருவை பார்த்தோன்னா வந்துடுவோம், பேசி வந்துடுவோம். மரியாதை மரியாதை அம்மாவை பார்த்து வாழ்ந்துடும். அம்மா வந்து படிக்க எழுத கூட தெரியாது, ஆனால் நான் ஒரு பிஹெச்டியாக இருப்பேன், பெரிய பிரின்சிபலாக காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பேன். அம்மாவை பார்த்து நான் வணங்குறேன். ஏன் வணங்குறேன்? அவர்கள் எனக்காக பட்ட கஷ்டத்தை நினைத்து நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. எனக்காக அவர் பட்ட கஷ்டம் இருக்கிறது, அதுக்காக நன்றி உணர்வு. அதுதான் அம்மா. அந்த கஷ்டத்தை வந்து நாம் திருப்பி செலுத்தவும் முடியாது, இப்போ என்ன பண்ணாலும் முடியாது. ஒரு நன்றி உணர்வு, அது ஒரு நன்றி உணர்வுனால ஒருத்தரை வந்துடும், ஒரு மரியாதையினால ஒருத்தரை வந்துடும். முன்பு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, பேப்பரில் தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நடந்து முடியாது, நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, டக்குன்னு திடீர்னு மோடி எடுக்க வர்றாரு. அவரை பார்த்த உடனே என்ன தோணும்? அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? ஒரு பார்த்த உடனே பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் நடந்து வந்து இருக்கார், பார்த்த உடனே வந்துட்டார். அவருக்கு தண்ணி ஒண்ணும் ஒரு வணக்கம் போடணும். அவருக்கும் நமக்கு பட்சியமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க மேல இருக்கிற ஒரு மரியாதை, அது ஒரு மரியாதையினால வளர்ந்துடும், ஒரு நன்றி உணர்வுல வளர்ந்துடும். இந்த அம்மா கிட்ட ஒரு நன்றி உணர்வு, குரு கிட்ட அவரை வந்து கற்பித்தாரு, இவர்கிட்ட ஒரு மரியாதை. இந்த எல்லாமே தெய்வத்துக்கிட்ட உண்டு. நினைச்சு பார்த்தோன்னா இந்த எல்லாமே தெய்வத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு 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 நினைத்து பார்த்தேன்னா, இந்த இந்த பூமிக்கு நான் வந்த உடனேயே நான் சுவாசிக்கிறதுக்கு காத்து அவர் எதுவும் வச்சிருக்கா இல்லையா? நிறையா இருக்கா இல்லைங்களா? அதுதான் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து அதுக்கு நன்றி சொல்லணும். அது ஒரு நன்றி உணர்வுல ஒரு மரியாதை இல்லை, அதுதான் உண்மையான இறை வணக்கம். பயங்கிறது அவசியம். பயத்தினால ஏன் கும்பிட்டோம்னா அறியாமல் ஆயிரமா செஞ்சிருமோ, இந்த அறியாமல் நம்ம கொடுக்க வேண்டியது அது எனக்கு ஏற்கனவே கொடுத்ததுனுடைய ஒரு நன்றி உணர்வுல வணங்கணும். அதை இன்னும் முதல் கொண்டு தெய்வத்தை பல காரணங்களுக்காக நம்ம வணங்குறோம். அந்த வணக்கத்தை வந்து நம்ம எங்கிருந்து வேண்டுமானாலும் வணங்கலாம். சர்ச்சுக்குள்ள போய் வணங்கினாலும் தெய்வத்தை வணங்கலாம், மசூதிக்குள்ள போனாலும் தெய்வத்தை வணங்கலாம், சிவன் கோயில போனாலும் வணங்கலாம். எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதே முழுமையை தான் பேசுறாங்க, அவங்கவுங்க லாங்குவேஜில் பேசுறாங்க. அதனால இந்த இறை வணக்கத்துல நான் இங்க போவேன், நான் இங்க போக மாட்டேன், இவர் வேற பேசுறாரு, இவர் வேற பேசுறாருங்கிற பேதம் நமக்குள்ள இன்னுமே இருக்கு. ஆனா இறைவனே வணங்கணும், எங்க போய் வேணாலும் வணங்கலாம். நம்ம அந்த ஒரு பரந்த நிலைக்கு நம்ம ஆக இந்த இருக்கிற வேதங்களினால் வருகிற சங்கடங்களெல்லாம் தீர்த்து வச்சுட்டு நமக்கு இறைவனை தெய்வத்தை அடையாளம் காட்டியவர் வேதாத்திரி மகரிஷி. அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாங்க் செக்கப் கொடுத்துட்டார், நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போய் இறைவனே வணங்குங்கள். இந்த மாதிரியான ஒரு பிளாங்க் செக்கு எல்லாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு வைஷ்ணவ தலைவர்கிட்ட போய் வணங்கினீங்கன்னா, நான் நேற்றா நான் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? அவர்கிட்ட சொல்ல முடியுமா? ஒரு வைஷ்ணவ ரொம்ப பழுத்த பழமாக ஒரு வைஷ்ணவாக தான் நம்மளுடைய குரு, அவர்கிட்ட போயிட்டு நேற்றா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சொல்ல முடியுமா? அவர்கிட்ட முடியாது, அவரால் டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு குருக்குள்ள விழுந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் பழமாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஆனால் மகிழ்ச்சிட்ட போய், சுவாமிஜி நான் நேற்று சர்ச்சைக்கு போயிருந்தேன், போயிட்டு வர பாதையில் எங்கேயோ மசூதியில் இருக்கும் நடந்துட்டு இருந்தது, அங்கேயும் போயிட்டு வந்தேன்னா சந்தோஷம் பாதுபாடு. அதுதான் உண்மையான ஆக ஒரு உண்மையான குருங்கிறத வந்து ஒற்றுமைப்படுத்தணும், மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தணும்.
மக்களை பிளவுபடுத்துறதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட நம்ம ஒதுங்கி நிற்கணும். கொஞ்சம் அடையாளம் கண்டிப்பாக நம்ம அவங்க ஒன்றும் சொல்ல வேணாம், நம்ம கொஞ்சம் ஒதுங்கி மக்களை மக்கள் பிரித்து பார்க்கக்கூடிய எதையுமே நாம் ஆமோதிக்கக்கூடாது. பிரித்து பார்க்கக்கூடிய எதையுமே ஆமோதிக்கக்கூடாது. அந்த 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 பழக்கம் இருந்தால் தான் அது வீட்டுக்குள்ளேயும் வரும். நம்ம வந்து அடிக்கடி பிரித்து பார்க்கணும். நம்ம வீட்டில என்னுடைய அம்மா வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அவங்க அம்மா வந்துட்டாங்கண்ணா, அவங்க அம்மா வந்துட்டாங்க எப்படி ட்ரீட்மெண்ட்டு நிறைய கிச்சன் வரைக்கும் போய் கேட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்னுடைய அம்மா வந்தாங்கன்னா ஹாலோட சரி பிரித்து பார்க்கறது. ரெண்டு பேரும் வயதானவங்க தான், ரெண்டு பேருக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற பறந்த எண்ணம். அந்த பறந்த எண்ணம் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை நமக்கு அப்போ மகரிஷினுடைய இறை தத்துவத்தில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்க. நீங்கள் என் மகரிஷி தெய்வத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருந்தான் தெய்வத்தை சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறார் முக்கியமாக அது என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்ல தெரியும். மகரிஷி வந்து எங்களுக்கு இதுதான் தெய்வம்னு அடையாளம் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவரை வந்து எங்களை வந்து எங்கே வேணாலும் போய் இறைவனை வணங்கிக்கங்க அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. எங்கே வந்தாலும் இறைவனை தான் வணங்குறோம் அப்படின்னு ஒரு பரந்த ஒரு உள்ளத்தோடு நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு சொன்னோம்னா ஓ அப்படிங்களா அப்படின்னு கேட்போம். சரி, இப்போ இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கணும்னா ரெண்டாவது மகரிஷியுடைய தத்துவத்துள்ள இரண்டாவது கட்டத்துக்கு நம்ம வர்றோம். இரண்டாவது கட்டம் வரணும்னா அந்த முழுமை அப்படின்னு மகரிஷி என்ன சொல்கிறாரு தொட்டு காட்டியிருக்காரு இந்த முழுமை அப்படிங்கிறது அதுதான் எல்லாமாக பின்னமாக அதில் பின்னம் தானே நான் அதுதானே நானாக இருக்கிறது அப்படின்னு வரமே அந்த முழுமையான அந்த ஸ்பேஸ் எப்படி நான் ஆகிறது என்ன ப்ராசஸ்லாகவே நான் ஆகிடுச்சு எப்படி அது இந்த சேர் ஆச்சு அப்படிங்கிற அது இப்போ ரெண்டாவது இந்த எப்படி ஆனது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் நமக்கு முக்கியம். அந்த ப்ராசஸ் இல்லைன்னா நம்ம நம்பிக்கை ஏற்படும். அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ப்ராசஸை இதுவரைக்கும் யாரும் கையில் எடுக்கல. சங்கரரும் எடுக்கலை, ராமானுஜரும் எடுக்கலை. எப்படி அந்த முழுமை இந்த பின்னமாக மாறியது அப்படிங்கிற ப்ராசஸ் மெத்தடாலஜின்னு சொல்கிற பார்த்தீங்களா அதை இவர் தான் கையில் எடுக்கிறார். முதல் தலைவையாக கையில் எடுக்கிறார். வள்ளலார் கூட அந்த அந்த அளவுக்கு வந்தார். அது ஒரு கேள்வியோடு நிப்பாட்டார். ஆதியாக இருந்த ஒன்று தான் இப்படி பிரபஞ்சமாக அந்தமாக வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி அந்தம் ஆனதென்பார் வெண்ணிலாவே அவர் வெண்ணிலாப்பாங்க. ஆதி அந்தம் ஆனது என்பார் வெண்ணிலாவே அந்த ஆதி அந்தம் ஆவது என்ன வெண்ணிலாவே என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேள்வியை கேட்டு அப்படி எடுத்துக்கிறார். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை தான் மகரிஷி தத்துவத்தில் வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவர் கையில் எடுக்கிறார். அப்போ அந்த வெளி என்பது இந்த பிரபஞ்சமாக எப்படி மாறிக்கொண்டது அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜியை சொல்றதுக்கு தான் அவருக்கு பல வருஷங்கள் ஆகின. அவரே அதை சிந்திச்சு 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 பார்த்து 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 அந்த தியரியை அந்த மெத்தடாலஜியை அவர் டெவலப் பண்ணார். டெவலப் பண்ணா 60ல் வந்து அந்த 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 தியரியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் முழுமை அடைந்தது அவருடைய தியரி முழுமை அடைந்தது வந்து 2000 தான். இப்போ எத்தனை வருஷமாக சிந்திச்சிருக்காரு 40 அதை சிந்திச்சிருக்காரு. ஏன் 40 எடுத்துக்கிற வேண்டியிருக்குன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. யாரும் அந்த அதுக்கான விடையை சொல்லலை, சொல்லியிருந்தாலும் அதை ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அப்படி யாரும் சொல்லாத ஒன்றை எடுத்து அவருடைய தவத்தில் நின்று தவத்தில் இறங்கி அதோட ஒன்றி அந்த விஷயத்தை வந்திருக்கு. ஆக மகரிஷியினுடைய ரெண்டாவது சிறப்பு என்னவென்றால்
அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மெத்தட் ஒன்றாக இருந்த அந்த முழுமை எப்படி இப்படி பலவாக மாறியது அப்படிங்கிற மெத்தட் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் அவருடைய இரண்டாவது சிறப்பு. அந்த முழுமை எப்படி இது ஆகியது அப்படிங்கிறதுக்கு தான் அவர் என்ன வர்றாரு. இப்போ அந்த முழுமையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த வெளி அப்படின்னு சொல்றமே, இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றமே, அதனுடைய தன்மையை பற்றி கொஞ்சம் ஆராய வேண்டியது. அப்படி ஆராயும் போது தான் அது எப்படி ஆனதுங்கிற விட ஆரம்பிக்க முடியும். இப்போ அந்த ஆராய்ச்சிக்கு அவர் கணக்கு அது வரும்போது அவர் சில கேள்விகளை அவர் போடுறார். இப்போ அந்த ஸ்பேஸுங்கிற அந்த முழுமை தான் இப்போ இந்த பிரபஞ்சமாக நாம மாறியிருக்கிறது அப்படின்னா, இந்த மரம் ஆனது அதுதான், ஒரு பாம்பு ஆனதும் அதுதான், ஒரு மனிதன் ஆனதும் அதுதான், ஒரு கல்லா இருக்கிறதும் அதுதான். அப்படின்னா இப்போ அந்த பாம்பு, இந்த மனிதன், இந்த மரம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. மரம் இப்படி வளர்றது தான், இருந்த இடத்துல வளருது. பாம்பு இப்படி 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 போகுது. மனிதன் ஒரு மாதிரியா இருக்கிறான். மூணு இவ்வளவு வித்தியாசமாக அது ஆயிருக்கு. ஒரே ஒண்ணுதான் ஆயிருக்கு, ஆனா இவ்வளவு வித்தியாசம் ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த மூன்றுக்குள்ளையும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமையை பார்க்கறாங்க. என்ன ஒற்றுமை இருக்கு? மூன்றும் இயங்குகிறது. மரம் இயங்குதா இல்லைங்களா? அப்படி வளருது, இயங்குது. பாம்பு இயங்குதா இல்லையா? இயங்குது. மனிதன் இயங்குறாங்க இல்லையா? இயங்குறாங்க. அப்போ மூன்றும் இயங்குவதால் இந்த மூன்றிற்கும் ஆற்றல் இருக்கிறது. ஒரு வேலை செய்யணும்னா ஆற்றல் இருக்க முடியல. ஆக மூணுக்கும் இடையில ஒரு ஆற்றல், அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு ஆற்றல் எனக்கு ஒரு ஆற்றல். ஆற்றல் மட்டும் இல்லை, இந்த மூணு பேரும் அறிவோட இயங்குறாங்க. மரம் எவ்வளவு அறிவோட இயங்குது பாருங்க. எந்த சீசன்ல பூ போகுது வந்து நிறைய கன்சல்ட் பண்ணது, அது நம்மளே கன்சல்ட் பண்ணுது. அதுக்கு அறிவு இந்த பாம்பு இப்படி வந்துருச்சு, ஒருத்தர் பார்த்துட்டாங்க பாம்பு போடுத, டக்குன்னு நின்றுடும், போகாது, மூவ் ஆகாது, டக்குன்னு நின்றுடும். அது யார் சொல்லி கொடுத்தது? அதுக்குள்ள இருக்கிற அறிவு, அறிவோட இயங்குது. அது மாதிரி நம்மளும் அறிவோட இயங்குறோம். அஞ்சு மணிக்கு எங்கே போகணும், பத்து மணிக்கு எங்கே போகணும், மீட்டிங் முடிச்சுட்டு எங்கே போகணும், அறிவோட இயங்குறோம். அவன் இவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு காமன் இருப்பாருங்க. மூணுக்கும் ஆற்றல் இருக்கு, மூணுக்கும் அறிவு இருக்கு. அப்ப மகரிஷி என்ன கேட்கிறாரு? இப்போ அதுல இருந்து வர ஒரு பின்னத்துக்கு அறிவும் ஆற்றலும் இருந்துச்சுன்னா, இந்த அறிவும் ஆற்றலும் ஆரம்பத்துல எங்க இருந்துருக்கணும்? அதுதானே நாம ஆகியிருக்கு. அந்த முழுமைதானே இந்த பின்னமா இருக்கு. இந்த பின்னத்திலேயே அறிவும் ஆற்றலும் இருக்குன்னா, இதுக்குள்ள அறிவும் ஆற்றலும் ஆரம்பத்துல எங்க இருந்துக்கணும்? அந்த முழுமையில இருந்து. அந்த முழுமையில இல்லாம எனக்கு வர முடியாது. அதனாலதான் மிகப்பெரிய உண்மையை என்ன சொல்றாங்கன்னா, அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் இருக்க முடியாது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலையும் இருக்க அப்படிங்கிற தத்துவத்துக்கு வந்து, இந்த தூய வெளி என்பது, இந்த முழுமையான தூய வெளி என்பது நம்ம பார்க்குற மாதிரி ஒண்ணுமில்லாத இது அல்ல. இது இதுக்கு வந்து ஒரு பேர் அறிவு இருக்கு, அப்புறம் பேர் ஆற்றல் இருக்கு. ஆக இந்த வெளி என்பது அறிவு மயமானது, ஆற்றல் மயமானது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது நம்ம லாஜிக்கில் இருந்து வந்து. ஆக இதனால வரைக்கும் வெஸ்டர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஸ்பேஸ்ங்கிறத நத்திங் எடுத்துட்டாங்க. ஸ்பேஸ்ங்கிறத ஒண்ணுமில்லாத வேக்குவம், இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் தான் மகரிஷி என்ன சொல்றாரு? அப்படி அல்ல, இந்த ஸ்பேஸ் என்பதற்கு அறிவு உண்டு, ஆற்றலும் உண்டு. அறிவும் ஆற்றலும் இணைந்த ஒரு பொருள். பொருளுங்கிறதுக்கு என்ன வேறு இல்லை, என்ன பண்றது? அறிவை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா பொருள்னா பொதுவாக இதுதான் மனசு ஓடுது, இந்த பொருள் அந்த பொருள்னு சொல்றோம். அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து பரம்பொருள்னு போட்டாங்க.
அந்த பரம்பொருள் ரெண்டும் சேர்ந்தது. எது சேர்ந்து சேர்ந்தது? அறிவும் ஆற்றலும் சேர்ந்த ஒரு பரம்பொருள் தான் இந்த பெருவி அப்படின்னு வந்துட்டு. இப்ப பாருங்க, அந்த வெளிங்கிற பத்தி நமக்கு ஒரு ஒரு ஐடியா தெரிஞ்சு வச்சு. அறிவும் ஆற்றலும் அதற்கு இருந்ததால் அது இயங்க ஆரம்பிச்சது. எது? வெளி. ஏன் இயங்க ஆரம்பிச்சது? அறிவும் ஆற்றலும் இருந்ததால் இயங்க ஆரம்பிச்சது. இது எங்க அறிவும் ஆற்றலும் இருக்குதால் சும்மா இருக்க? இப்போ ரெண்டு வயசு குழந்தை எடுத்துட்டேங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க அம்மா. அந்த கிச்சனுக்கு பக்கத்துலயே ஒரு பாயில் அந்த குழந்தைய வந்து பால் கொடுத்துட்டு படுக்க போட்டிருக்காங்க. இந்த அம்மா அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து மறுபடியும் போய் பார்க்குறாங்க. அந்த அம்மா எப்படி போட்டாங்களோ அப்படியே இருக்கும். இருக்க இருந்தால் தான் ஆபத்து முடியுமா? இருக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் இந்த பேர் அறிவும் பேர் ஆற்றலுமான சுத்த வெளி இயங்காது. சில பேர் கேட்பாங்க, ஏன் இந்த சுத்த வெளி சுத்த வெளியாகவே இருந்துருச்சுன்னா, இந்த பிரபஞ்சம் ஆகாமவே இருந்துருச்சுன்னா ஒரு கவலை இல்லையா சார்? இல்லை. அப்படின்னா அது பிரபஞ்சம் ஆகணுங்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆகலாது. அதுக்கு வேற வழியே கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, சும்மா இருக்க முடியாது. அதனால அதைத்தான் தத்துவத்தில் என்ன போட்டாங்க, அதுல சுபாவம். அந்த சுபாவமே இயக்கிறது தான். அப்படி இயங்க ஆரம்பிச்சு, அப்படி இயங்க ஆரம்பித்த போதுதான் எப்படி அது முதல் முதல்ல அது இயங்க ஆரம்பிச்சு எப்படி தோற்றத்தை உண்டு பண்ணதுன்னு பார்க்கறாரு. இந்த இடத்துல தான் மகரிஷி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ போடுங்க முடிச்சுக்கலாமே, எவ்வளோ போடுங்க. ஆக இப்போ அந்த இயங்க ஆரம்பிச்சதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் இயங்குங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு? ஏன் இயங்குது? அதுக்கு அறிவு இருக்கு, ஆற்றலும் இருக்கு என்று பார்த்ததுக்கு பிறகு அது எப்படி இயங்கியது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சின்ன ஒரு உதாரணம் மூலமாக சொல்லிட்டு அது எப்படி இயங்குதுன்னு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பூமி இருக்கு, சுத்தி காற்று மண்டலம் இருக்கு. சுத்தி காற்று மண்டலம், இந்த காற்று மண்டலம் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த காற்று மண்டலத்துல ஒரு இடத்துல ஒரு சுழற்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சுழற்சி வந்துருச்சுன்னா அந்த சுழற்சிக்கு நம்ம ஒரு பெயரை கொடுத்தோம். என்ன பேர் கொடுத்தோம்? என்ன பேர் கொடுத்தோம்? சூறாவளி பேர். அது காற்று தானே, மறுபடியும் அதே வேற பேர் கொடுக்குறீங்க. மற்ற காற்றுக்கெல்லாம் ஆற்றல் கிடையாதுங்களா? அந்த டைம் காற்றல் ஜாஸ்தியா இருக்கு. மற்ற காற்றை விட அது வித்தியாசமாக இருக்கு. அந்த இடம் என்ன வித்தியாசம்னா சுழற்சி. மற்றெல்லாம் அந்த இடத்துல சுழற்சி இல்லை, இது சுழற்சி அடைந்த காற்று. சுழற்சி அடைந்த காற்று நான் அடிக்கடி சொல்றதை விட ஒரே வேர்ல போட்டாங்க. என்ன போட்டாங்க? சூறாவளி. அப்போ சூறாவளினால மற்றவர்கள் என்ன நினைக்கணும்? ஒரு சுழற்சி அறிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சுழற்சி வந்த உடனேயே என்னாகும்? நகர ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி அடையாளம் வந்துருச்சு. என்ன சொல்லுவாங்க இப்போ டிவியில? அந்த சுழற்சி தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு ஐடென்டிட்டி வந்து முன்னதான் சூறாவளின் பேர் வச்சோம், ஆனா இப்ப ரொம்ப ஸ்டைலா பேசிக்கிறாங்க. ரீட்டா இல்ல மாலா
சாதாரண காத்துதான், சும்மா இருந்தா யாரும் ஒருவத்தரும் ஒருத்தரும் அதை தேடல. சுழற்சி அடைஞ்ச உடனேயே அதுக்கு ஒரு பெயர் வந்துடுது, அது நகர ஆரம்பிக்குது. எதுல நகருது? காத்தே சுழற்சி அடைஞ்சிருச்சு, அப்புறம் எதுல நகருது? காத்துலதான் நகருது, காத்துலதான் நகருது, நகர்ந்து போகுது. அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்துருச்சு, இப்போ அதுக்கு ஒரு பலமும் வந்துருச்சு. அது போய் மரத்துல போதுச்சுன்னா மரம் போயிடுச்சு, அப்ப அதுக்கு ஒரு வேகம் வந்துருச்சு, அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்துருச்சு. இத்தனைக்கும் காரணம் என்ன? அந்த சுழற்சி தான். சுழற்சி நின்று போச்சு வச்சுக்கோங்க, சுழற்சி நின்று போச்சுன்னா யாரும் தர மாட்டாங்க. சுழற்சி நின்று போறாங்க டிவியில, பூமியை சுற்றி காற்று மண்டலம் இருக்கிறது அப்படி யாரும் சொல்றாங்களா? யாரும் சொல்றது இல்லை, அதை பத்தி பேசுறதே கிடையாது. சுழற்சி வந்துச்சுன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க, வித்தியாசப்பட்டு போகும், ஒரு பேரை கொடுத்துருவோம். அதே மாதிரிதான் அறிவும் ஆற்றலுமாக இருக்கிற இந்த சுத்த வெளி, இந்த சுத்த வெளியில் ஓரிடத்தில் சுழற்சி ஆரம்பித்தது. அந்த சுழற்சி ஆரம்பித்த உடனேயே அந்த சுழற்சி அடைந்த பகுதி இருக்கே என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே நகர ஆரம்பிச்சு. எதுல நகர்ந்தது? அது சுத்த வெளியில, அதே சுத்த வெளிதான் நகர்ந்தது. சுத்த வெளிதான் சுழற்சி அடைஞ்சிருச்சு, சின்ன பகுதி சுழற்சி அடைஞ்சிருச்சு, அதுலதான் நகர ஆரம்பிச்சது. அப்படி நகர்ந்துட்டே வருது, நகர்ந்துட்டே வருது. இப்போ அந்த சுத்தவெளி சுழற்சி அடைந்த உடனேயே நம்ம பேரை மாத்திட்டோம், அதுக்கு பெயர் தான் நீங்க சொல்ற புரோட்டான் அல்லது நீங்க சொல்ற எலக்ட்ரான், நியூட்ரான். இந்த லைன்ல இதெல்லாம் வச்சுக்கிறீங்க, விஞ்ஞானிகள் மாதிரி பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான்கள் என்ன ஆக்சுவலா சுத்தவெளியில் ஏற்பட்ட ஒரு சுழற்சி தான் அது. இந்த மாதிரி அவர் அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு புதிய பாதையாக கொடுக்குறாரு. அந்த மாதிரி எலக்ட்ரான்கள் வேற ஒண்ணு இல்லை, சுத்த வெளியில் ஏற்பட்ட ஒரு சுழற்சி அது. அப்ப சுத்த வழி தானே தெய்வம், முழுமைதான தெய்வம். அப்ப முழுமையே தெய்வமா இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்துல தானே அந்த சுழற்சி ஏற்படுது, அந்த தெய்வம் தானே சுழற்சியை அடைஞ்சிருக்கு. அப்ப எலக்ட்ரான் தெய்வீகமா இல்லையா? தெய்வீகம் புரோட்டான் மகரிஷி. எப்போதாவது நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க, எப்போதாவது நம்ம கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எலக்ட்ரான் வந்து தெய்வீகமானதுன்னு சொல்லிட்டாரு, சொல்லலையா? அவர் அங்கெல்லாம் சாதாரண நம்ம படிச்சு போற நம்ம ப்ரொஃபஸருக்கும் மகாந்தருக்கும் விஷயம் போல தெரியல. ஆனால் எலக்ட்ரான் என்பது ஒரு தெய்வீகம், அதில் ஏற்படுற சுழற்சி தான். அப்படி முதல்ல முதல்ல ஒரு சுழற்சி ஏற்படுது, அதுதான் ஆரம்பத்தில் உண்டான ஒரு துகள், அதான் அடிப்படையான துகள். அந்த அடிப்படையான துகள் ஆரம்பிச்சது, அதற்கு பெயர் தான் நம்முடைய ஆகாஷ் துகள். அப்ப ஆகாஷ் துகள் எது? ஆகாஷ் துகளா மாறுது பாருங்க, எது மாறுது? சுத்தவெளிதான் சுழற்சி அடைந்து ஆகாஷ் துகளா மாறிடுச்சு. ஆக ஏகமா அங்கங்க சுழற்சி, இங்கோ சுழற்சி, இங்கோ சுழற்சி, இங்கோ சுழற்சி, இங்க சுழற்சி, ஏகமா துகளாயிருச்சு, பரமா துகளாயிருச்சு. அப்படி சுகலாக ஆனது தெய்வீகம் தான், அப்படி சுகலாக மாறி மாறினதுக்கு அப்புறமாக என்ன பண்ணுது இந்த சுத்தவெளி? என்ன பண்ணுது? அந்த சுகல்களை குரு குரூப்பாக சேர்க்குது, குரு குரூப்பாக சேர்க்குது. ரெண்டு துகள் சேர்ந்து ஒரு குரூப் உருவாக்குது, அப்புறம் மூணு துகள் சேர்த்து ஒரு குரூப்பை உருவாக்குது, அப்புறம் நாலு துகள் சேர்த்து ஒரு குரூப் உருவாக்குது, அப்படி பலவிதமான குரூப்பை உருவாக்குது. அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எல்லிமெண்ட் தனிமம் இல்லையா? இது ரெண்டு இருந்தால் ஹைட்ரஜன், நாலு இருந்தால் நைட்ரஜன், இது நான் ஆக்சிஜன், இது நான் அயன், இது நான் கோல்டு, அப்படி நம்ம பேர் வச்சுக்கிட்டோம்.
எல்லாம் அந்த சுத்தவெளி குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக சேர்த்துக்கிடுது சேர்த்துக்கிடுது எல்லாம் அந்த தனிமங்கள்லாம் வந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் அதை சேர்க்கிறது, அதை மறுபடியும் சேர்த்தா ஹைட்ரஜனை கொண்டு வந்து ஆக்சிஜனை கொண்டு வந்து ரெண்டையும் சேர்க்குது, சேர்த்தா என்ன வந்துருச்சு, வாட்டர் வந்துருச்சு. அப்படி பலவிதமான அமைப்புகளை வந்து அதற்கு பலவிதமான அமைப்புகளாக மாறினது யாரு, சுத்தவெளி தான். சுத்தவெளி தானே அந்த தெய்வம் முழுமை. ஆக அந்த தெய்வமே தான் இந்த பஞ்சபூதங்களாக வந்தது. அது எப்படி வந்ததுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும், ஆதியில சுத்தவெளியில் உருவான சுழற்சியே அதற்கு காரணம். எங்க சுழற்சி அடைந்ததோ அதை நாம் சுகல் என்று சொன்னோம். அந்த சுழற்சியை பொறுத்து நீங்கள் புரோட்டான் சொன்னீங்க, இல்லை நியூட்ரான் சொன்னீங்க, இல்லை எலக்ட்ரான் சொன்னீங்க, அதெல்லாம் சேர்ந்து 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 தான் பல விதமான அமைப்புகள் வந்துருச்சு, இன்றைக்கு பஞ்சபூதங்களாக இருக்கு. அப்போ அந்த தூய வெளி, அறிவும் ஆற்றலுமான அந்த தூய வெளி தான் பஞ்சபூதங்களாக மாறினது. ஆகவே இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சம் மகான்கள் கொஞ்சம் நமக்கு என்ன இப்போ கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு அடையாளம் காட்டினோம்னா, அந்த தெய்வமான முழுமையான தெய்வமே தானே இந்த மாதிரி துகளாக மாறியிருக்கு. அந்த தெய்வமாக இருந்தபோது துகளாக அந்த துகளெல்லாம் வராமல் இருந்தபோது உன் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலை இல்லையே, பரவாயில்லை. இப்போ துகளாக வந்ததுக்கு அப்புறமாச்சும் உன் கண்ணுக்கு தெரியுதா, தெரியுது. காற்று தெரியல உணர்றோம் இல்லைங்களா, காற்று உணர்றோம் இல்லைங்களா, அவன் நெருப்பை பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ தங்கத்தை பார்க்குறோம் இல்லைங்களா, இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த முழுமையான அந்த தெய்வம் தெய்வமாக இருந்தபோது உன்னால் பார்க்க முடியல, அதை கேட்க முடியல. ஆனால் துகளாக வந்ததுக்கு அப்புறம் அதுவே தானே துகளாக வந்திருக்கு, அதனுடைய பார்வைக்கு வந்துடுச்சு, இப்போ நீ அதையாவது வந்து அப்படின்னு நம்மளை என்ன செய்ய வச்சாங்க, அந்த துகளுக்கு அப்புறமாக ஆகாஷ் துகள் முதல்ல வந்தது சின்னஞ்சிறு ஆகாஷ் துகள், அது சேர்ந்து உருவானது காற்று நெருப்பு அப்புறம் நீர் நிலம் இதையாவது வணங்குங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த பஞ்சபூதங்களையும் வணங்க ஆரம்பிச்சோம். இந்த பஞ்சபூதங்களை வணங்க ஆரம்பிக்கும்போது அதுக்கு அடிப்படையாக இருக்கிற எது, பஞ்சபூதங்களும் எது உருவாக்குச்சு, சுத்த வெளியே, அதை விட்டுட்டோம், மெல்ல அதை விட்டுட்டோம், அதுதான் ப்ராப்ளம். இப்போ அதை பஞ்சபூதங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிலம் அதை வணங்குறோம், எங்க வணங்குறோம், காஞ்சிபுரம். நீர் அதை வணங்குறோம், எங்க வணங்குறோம், திருவானைக்காவல் வணங்குறோம். நெருப்பு வணங்குறோம், எங்க வணங்குறோம், திருவண்ணாமலை. நீங்க நெருப்பை பார்த்து வணங்கும் போது இனிமேல், இதுவரைக்கும் எப்படி விட்டுருங்க, இனிமேல் நெருப்பை பார்த்து வணங்கும் போது நான் ஏன் நெருப்பை வணங்குறேன் என்றால், அந்த முழுமையான சுத்தவெளி தான் நெருப்பாக மாறியிருக்கு, அதை அதை நான் வணங்குறேன்னு நான் மனசுல இனிமே. அப்புறம் நெருப்பை வணங்கணும், காற்றை வணங்கணும், எங்க வணங்கணும், காலகஸ்தி. இதெல்லாம் நம்ம உணர்வுக்கு உள்ளது, காற்றுக்கும் அடிப்படையாக முதல்ல உருவா சேர்ந்து ஆகாஷ் துகள், கண்ணுக்கு தெரியாத சின்னன் சிறிய துகள் ஆகாஷ் துகள், அதையும் வணங்கணும் எங்க, சிதம்பரம். அப்ப சிதம்பரத்துல நம்ம ஆகாஷம் வணங்கணும் இல்லையா, காற்றை வணங்கணும், நெருப்பை வணங்கணும், நீரை வணங்கணும், அப்புறம் நிலத்தை வணங்கணும். ஏன் வணங்கணும் என்றால் தெய்வமே தான் அனைத்துமாக வந்திருக்கிறேன். ஆக இதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய தெய்வம், இதை நான் பார்க்குறேன், அதுவே தான் இதை வந்திருக்கு நான் பார்க்குறேன், அதைவே அதை வணங்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னோர்கள் அப்படி கொஞ்சம் போகும்போது நமக்காக பரிதாபப்பட்டு ஒவ்வொரு எதிர்மட்டையும் வணங்கிறதுக்கு நீ ஏப்பா ஒவ்வொரு ஊருக்கும் போகணும், அவரை அஞ்சலி சேர்த்து ஒரு உருவத்தை கொடுத்து பாருங்க, இந்த வணங்கினா அஞ்சலி வணங்கினதாக அப்படின்னு சொல்லி அஞ்சலி சேர்த்து வச்சு நம்ம கொடுத்த உருவம் தான் என்ன உருவம், விநாயகர். ஐந்து கருத்தனை, ஆனை முகத்தனை, இந்தி நிலம்பிரை, கோலம் எரித்தனை, இந்து மகண்டனை, ஞான குருமனை, புந்தியில் வைத்தலை போற்றுகின்றேனே அப்படின்னு அஞ்சு பஞ்சபூதங்களை ஒட்டுக்க ஒரே அடுக்க வணங்கக்கூடியவன் தான் எது, விநாயகர். ஆக இனிமே விநாயகரை பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு புதிய பார்வை பிறக்கணும், அதான் சொல்லுவார், புதிய பார்வை. அது சின்ன விநாயகரா பெரிய விநாயகரா, சில பேர் அப்படியோட இருக்காங்க, உலகத்திலேயே பெரிய விநாயகர், உலகத்திலே பெரிய விநாயகர்னா பெரிய கந்தை செஞ்சிருக்காங்க அவ்வளவுதான்.
விநாயகர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களையும் நான் வாசிக்கிறேன். அந்த பஞ்சபூதங்களை வணங்குவதால் அதற்கு அடிப்படையான சுத்த வெளியை நான் வாசிக்கிறேன். எங்க வணங்கினாலும் சுத்த வெளிதான் அப்படின்னு அந்த பஞ்சபூதங்களை வணங்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை நமக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் உருவகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் உருவகப்படுத்திருக்காங்க அவ்வளவுதான். மகான்கள் வந்து இந்த தத்துவத்தை கொஞ்சம் உருவப்பட்டேன் அர்ப்பம் கொடுக்கும். எப்படி உருவப்படுத்திருக்காங்கன்னா இப்போ எது இதா இதா மாறிச்சு சுத்தவெளிதான் இதுவாக சுத்தவெளிய தன்மை என்ன? அறிவு அறிவுமயமானது, ஆற்றல் மயமானது. இப்ப அந்த சுத்தவெளிக்கே ஒரு உருவத்தை கொடுத்தாங்க. அதுக்கே ஒரு உருவத்தை கொடுத்து அவங்களை நம்மளை மயக்கிட்டாங்க. அதை பார்த்து செய்ய சொல்லிட்டாங்க. என்ன கொடுத்தாங்க உருவம்? அறிவு ஆற்றல். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அறிவு என்பதை ஒரு ஆணாகவும், ஆற்றல் என்பதை ஒரு பெண்ணாகவும், சக்தி ஆற்றல்னா சக்தி வந்துட்டு, அறிவுங்கிறத ஒரு ஆணாக சிவம், ஆற்றல்ங்கிறது சக்தி. இப்போ இந்த அறிவும் ஆற்றலும் சேர்ந்து தானே என்ன வந்திருக்கு? பஞ்சபூதங்கள் வந்திருக்கு. பஞ்சபூதங்களுடைய கூட்டு தான் யார் வந்திருக்கா? விநாயகர் வந்திருக்காரு. அப்போ விநாயகர் யாரோட பிள்ளை? அறிவும் ஆற்றலும் சேர்ந்தானே அறிவும் ஆற்றலும் சேர்ந்துதானே பஞ்சபூதங்களாம் வந்திருக்கு. அதனால அறிவுக்கு சிவம் என்றும் ஆற்றலுக்கு சக்தி என்றும் வைத்து அதிலிருந்து வந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய கூட்டாக இருக்கிற விநாயகரை என்ன சொல்றாங்க? அவரோட பிள்ளை. அப்படி இதெல்லாம் உருவகப்படுத்துறத ஒழிய நம்ம லிட்டரலா எடுத்துக்க கூடாது. உண்மையிலே அவங்க குடும்பம் நடத்தி இதெல்லாம் இருக்காங்க தெரியுது எப்படியெல்லாம் அது அப்படியே லிட்டரலா எடுத்துக்கூடாது. உருவப்படுத்திருக்காங்க அவர்தான். அந்த உண்மையை தான் பார்த்துட்டே வந்துடணும். ஆக விநாயக பெருமான் பரமசிவனுக்கும் பார்வதி ஆகிய சக்திக்கும் உள்ள முகூர்த்த மகன் என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உருவகத்துக்கு பிறகு அடுத்த செகண்ட் சனி யார் வரணும்? அதை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கறத விட இன்னொன்னு பார்த்துடலாம். நாளைக்கு என்ன பார்க்கலாம்? முருகனுக்கு அப்புறம் என் பார்ப்பு இல்லை இல்லை. ஏன் அவங்க ஒரு மூணாவது பையனை ஏன் உருவப்படுத்தல? இப்ப அதுக்கு ஒரு விட வரும் நமக்கு முடியே அந்த ஸ்டெம் செல் தானே சொல்றீங்க நீங்க? அதுல அதை எடுத்து ஸ்டெம் செல்ல எடுத்துட்டாங்கன்னா அது என்ன விசேஷம்? ஸ்டெம் செல்ல உங்களுக்கு அந்த விசேஷம் சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா தாயினுடைய வயிற்றில் ரெண்டு மாதம் குழந்தையா இருக்கும்போது ஸ்டெம் செல்ஸ் தான். அந்த ரெண்டு மாத குழந்தையா இருக்கும்போது இருக்கிற செல்லு தான் என்னுடைய காதாகவும் வரணும், என் மூக்காகவும் வரணும், கண்ணாகவும் வரணும், எதுவும் ஆகும். அந்த ஸ்டெம் செல் அந்த குணம் இருக்கிறதுக்கு எதுவும் ஆகும். அந்த ஸ்டெம் செல் எதுவும் ஆகும். அந்த குணம் அந்த ஸ்டெம் செலுக்கு இருக்கு. ஆக உங்களுக்கு எங்க டிஃபெக்ட் இருந்தாலும் சரி இந்த ஸ்டெம் செல் எடுத்தோம்னா நுரையீரல் டிஃபெக்ட்னா அதுக்கு உண்டான செல்லாக மாறிக்கும். ஹார்ட்ல ப்ராப்ளம்னா அதுக்கு உண்டான செல்லாக மாறிக்கும். அவ்வளவு முக்கியத்துவம் வந்தது அந்த ஸ்டெம் செல்.
அந்த ஸ்டெம் செல்லாக யார் மாறி இருக்கிறது? அந்த ஸ்டெம் செல்லுக்கு அந்த குணம் எப்படி வந்தது? சுத்தவெளியின் அறிவும் ஆற்றலும் தான் அந்த ஸ்டெம் செல்லுக்கு அந்த குணத்தை கொடுத்துருக்கு. அந்த குணத்தை கொடுத்தது யாரு? இப்போ ஐயா சொல்ற மாதிரி, இப்ப ஒருத்தர் வந்து அவர் ஒண்ணும் வந்து சாதாரணமா சம்பாத்தியம் தான், ஒண்ணு அவர் வசதி இல்லை, ஆனால் ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறார். பஞ்சாயத்து கொண்டு போற கிளாக்னு சொல்றாரு, இவ்வளோ பெரிய வீடு என்ன, அஞ்சு ரூம் இருக்கு, நாலு பெட்ரூம் இருக்கு, இவ்வளோ கிச்சன் இருக்கு, இவ்வளோ இது இருக்குன்னா, அவருக்கு அந்த வீட்டை கொடுத்தது யாரு? அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு. ஆனால் அவங்க அம்மா அப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க, இல்லை அந்த வசிக்கிறவங்க மட்டும் பார்த்து கொடுப்போம். அந்த வீட்டை அவர் கொடுத்தது யாரு? அது அந்த ஸ்டெம் செல்லுக்கு அந்த குணத்தை கொடுத்தது யாரு? ஸ்பேஸ். அதனால நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியது ஸ்பேஸ். எந்த குணமா இருந்தாலும் அது ஆதி அதிகம், அதுதான் அவ்வளவு கொடுத்தது. நல்ல கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் மேலே ஏதாவது மனசில் தோணலை அப்படின்னா வீட்டுக்கு போய் நோட் பண்ணி நாளைக்கு எடுத்துட்டு வாங்க, நாளைக்கு நீங்கள் கேட்கலாம். இதே மாதிரி நாளைக்கும் 6-8 வரைக்கும் ஐயா பேச போகிறாங்க. குறிப்பாக இந்த 5 பூதங்களுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு விளக்க போகிறாரு. ஸோ ஒரு அருமையான பேச்சு இன்னைக்கு. அவருடைய ஒவ்வொரு பேச்சுலேயும் ஒவ்வொரு புதிய ஒரு கோணம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை அதை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், அதோட மகிழ்ச்சி இவ்வளோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இரவு உறக்கத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே சில ஐடியாக்கள் தோணும் தோணும், நோட் பண்ணிக்கிடுங்க, நாளைக்கு வந்து அது பேசலாம். இப்போ ஐயாவை எல்லாரும் வாழ்த்திடலாம். ஐயா அழகர் ராமானுஜம் அவர்கள், அவருடைய குடும்பம், அவருடைய தொண்டு, உலக நல வாழ்த்து எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உலகெல்லாம் பல தொழில்களில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்களில் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடல் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்யான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வு